நாம் வந்து நேற்று நம்ம அகத்தை பொறுத்தளவில் நம்ம எதையுமே பண்ண தேவையில்லை. இன்னும் அகத்தில் தான் தேடி தேடி அலைகிறோம். அந்த அகத்தில் நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்லை, அது நீங்கள் சும்மா விட்டால் போதும்ங்கிற ஒரு கான்செப்டை நேற்று பார்த்தோம். இப்போ நம்ம வந்து புறத்தில் நம்ம நிறைய பொறுப்புகளோடு இருக்கிறோம். இப்போ அந்த அகத்தையும் புறத்தையும் அகத்தில் நம்ம என்ன பண்ண தேவையில்லை, புறத்தில் என்ன பண்ணணும்ங்கிறதையும் கொஞ்சம் நம்ம இணைச்சி பார்த்தா தான் நமக்கு வந்து டோட்டல் சப்ஜெக்ட் நமக்கு கவர் ஆகும். அதனால் நம்ம இது வந்து அகம்னா என்ன, புறம்னா என்னன்னு சொல்லி ரெண்டுனுடைய தொடர்பு எப்படி இருக்குங்கிறத நம்ம இன்றைக்கி பார்ப்போம். கோயம்புத்தூரில் ஒரு அம்மா முன்னாலவங்க, திருவண்ணாமலையில் உள்ளவங்க, கோயம்புத்தூரில் இருந்தாங்க. இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரில. அவங்க வந்து அவங்களுடைய முற்பிறவியில் வந்து அவங்க வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு நேரடி சீடராக இருந்ததாகவும், இந்த பிறப்பில் வந்து இந்த அம்மாவாக இருக்கிறதாகவும் அவங்கள பற்றி சொல்லுவாங்க. அவங்களுக்கு நிறையா சீடர்கள்லாம் கூட உண்டு. ஆனால் அவங்க எந்த மாதிரி ஒரு எந்த பயிற்சி முயற்சியில் ஒன்றுமே பண்ணுறதில்லை. பட் இருந்தாலும் அவங்களுக்கு அவங்கள அறியாமலே இயற்கையாகவே சில அனுபவங்கள்லாம் அவங்களுக்கு ஏற்படும், ஆன்மீக அனுபவங்கள் ஏற்படுற மாதிரி ஏற்படும். ஒரு நாள் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க. ஐயா, எனக்கு வந்து சில நேரங்களில் சில அனுபவங்கள் ஏற்படுது, அப்படி ஏற்படும் பொழுது நானே கடவுளாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, இதை பற்றி நீங்கள் என்னையா நினைக்கிறீங்க ன்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. அப்போ இது வந்து நீங்கள் எந்த பயிற்சி முயற்சியும் எதுவுமே பண்ணாமல் உங்களுக்கு இயற்கையிலே இப்படி சில அனுபவங்கள் கிடைக்குதுன்னு சொன்னால் நீங்கள் பிறப்புலேயே சில ஒரு ஸ்டேட்டஸோடு தான் இருக்கிறீங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இப்போ இதே மாதிரி அனுபவங்கள் யாருக்காவது கிடைக்கணும்னு சொல்லி சொன்னால் சில பயிற்சி முயற்சிகள் பண்ணணும், பயிற்சி முயற்சிகளுடைய விளைவாகத்தான் அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் கிடைக்கும், இல்லைனா அப்படி கிடைக்காது. ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த உணர்ச்சிகள், இந்த மாதிரி அனுபவங்கள் வர்றதுக்கு பதிலாக ஒரு கோபமோ வருத்தமோ ஒரு பொறாமையோ வேறு ஏதாவது ஒரு மோசமான ஏதாவது உணர்ச்சிகளோ உங்களுக்கு வந்ததுன்னு சொன்னால் அந்த உணர்ச்சிகளுக்கும் இந்த அனுபவத்துக்கும் எந்த வித்தியாசமே கிடையாதுமா. அது என்ன ஒய அனுபவமாக இருந்தாலும் சரி, அது வரணும் போகணும். நல்ல அனுபவம்னு சொல்லி நீங்கள் பிடிச்சி வச்சிங்கன்னு சொன்னால் நிறையா பிரச்சனை ஆயிரும். அதனால் எந்த அனுபவமாக இருந்தாலும் விட்டுருங்க, அதை பிடிச்சி வைக்காதுங்க என்ன சொல்லி அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த அகத்தை பொறுத்த அளவில் நல்லது கெட்டது, நல்ல அனுபவம் மோசமான அனுபவம்னுட்டு ஒன்றுமே கிடையாது. எல்லாமே இயற்கையான அனுபவங்கள், ஏதோ ஒரு வகையில் வருது, ஏதோ ஒரு வகையில் நம்ம மைண்டு டிசைனிங் தகுந்த மாதிரி, சூழ்நிலையினுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு அனுபவங்கள் எமோஷன் மாதிரி வரும். இது வரும், வந்துட்டு போயிடும். நம்ம அதை சரி பண்ணி அதை உயர்வாக வச்சுக்கணும் போகணுன்னு சொல்லிடலாம் நினைக்கக்கூடாது. இப்போ அந்த அம்மாவுமே என்னங்கன்னா நிறைய அந்த அனுபவங்கள் ஏற்படுறதுனால சில உடல் ரீதியான பாதிப்புகளும் அவங்களுக்கு ஏற்பட்டுட்டு இருந்தது. அப்போ உங்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் கூட உங்களுடைய அனுபவங்கள் காரணமாக இருக்கலாம். அதனால் எல்லா எந்த அனுபவத்தையுமே ரசிக்காதுங்க, எந்த அனுபவத்தையுமே உயர்ந்ததுன்னு எல்லாம் நினைக்காதுங்க. எல்லாம் வந்ததுன்னா வந்ததை விட்டுருங்க, அது போக்கில் வந்துட்டு அது போக்கில் போகிற மாதிரி விட்டுருங்க, எதையுமே பிடிச்சி வைக்காதுங்க ன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி என்னென்னு சொல்லி சொன்னால், நமக்கு எத்தனையோ விதமான அனுபவங்கள் ஏற்படலாம். ஒரு சூழ்நிலையை சந்திக்கிறதுக்காக சில அனுபவங்கள் ஏற்படலாம், அல்லது சும்மாவே நம்முடைய பயிற்சி முயற்சிகளால் ஏதாவது அனுபவங்கள் ஏற்படலாம். அது எந்த அனுபவங்களாக இருந்தாலும் அது வரணும் போகணுங்கிற மாதிரி இருக்கும். ஹலோ ஹலோ ஹலோ, சரியாச்சா? இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம அனுபவங்களுக்கு தகுந்த மாதிரி, எமோஷனுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம செயல்பட முடியும். இப்போ நமக்கு வந்து ஒரு பாம்பு வருது, நமக்கு வந்து ஒரு பயம் ஏதாவது வந்துன்னா தான் நாம் வந்து அதை விட்டு விலகி போவோம். பயமே வரலன்னு சொன்னால் நம்ம பாட்டு போயிடும். கொஞ்சம் வந்து அதை பற்றி ஒன்றுமே தெரியலைன்னு சொல்லி சொன்னால் நம்ம அது மேலே ஏறி கூட மதிச்சுட்டு போயிடும். அப்போ சில விஷயங்களுக்கு வந்து சில எமோஷன் வந்து உதவி பண்ணுது. அதே மாதிரி என்னென்னு சொல்லி சொன்னால், எல்லா விதமான எமோஷன்ஸுமே அந்த சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணுறதுக்காக ஏதோ ஒன்று வருது.
இப்போ நம்ம வந்து சூழ்நிலை அந்த எமோஷனை பயன்படுத்தி சூழ்நிலை நிர்வாகம் பண்ணலாம். இந்த எமோஷனை நிர்வாகம் பண்ணுறேன்னுட்டு சொல்லி ஒரு ஸ்டேட்டே கிடையாது. இப்போ அந்த காலத்தில் உள்ள ஆன்மீகத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால், நிறைய இதுகளெல்லாம் வந்து இப்படி பாரபட்சமாக பிரிச்செல்லாம் வச்சுருப்பாங்க. ஆன்மீகத்துக்கு போனீங்கன்னாலும் உனக்கு பற்றே இருக்கக்கூடாது, பற்று இல்லாதபடி வாழணும். பார்த்தா நமக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய சாது சன்னியாசிகளும் பார்த்திங்கன்னா துறவியாக தான் இருப்பாங்க. ட்ரெஸ் எல்லாமே காவியாக எடுத்துக்கிட்டு அதிக மாற்று ட்ரெஸ் கூட அது சிலவங்களுக்கு இருக்காது. சிலவங்க கோணத்து கட்டிகிட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு இடத்துல தங்குறதுக்கு இடம் இருக்காது, அவங்க பாட்டுக்கு தேசாந்திரமாக அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்க தான் ஆன்மீகத்தில் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்கங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ அந்த காலத்தில் அப்படி தான் நான் சொல்லி சொன்னால், எதுலேயுமே பற்று இருக்கக்கூடாது, பந்த பாசம் இருக்கக்கூடாது, மனைவி மக்கள் இருக்கக்கூடாது, சுற்றம் சோரம் எதுவுமே இருக்கக்கூடாது, நீ வந்து அப்படியே தான் இருக்கணுங்கிற மாதிரி அந்த மாதிரி தான் ஒரு டெவலப்மெண்டல் அந்த காலத்தில் இருந்திருக்கு. இப்போ காரணம் என்னென்னு சொன்னால், உண்மையிலே வந்து ஏதோ அதில் ஒரு விஷயம் இருக்குது, விஷயம் இல்லாமல் இல்லை. ஆனால் என்னென்னு சொன்னால், இந்த அகம்னா என்ன, புறம்னா என்னென்னு பிரிக்க தெரியாததுனால எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எதையுமே வேண்டியதில்லைங்கிற மாதிரி விட்டுடுறான். ஆனால் உண்மையிலே நம்ம வந்து அகம்னா என்ன, புறம்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால், எங்கே வந்து நம்ம பற்றில்லாமல் இருக்கணும், எங்கே வந்து பொறுப்பு இல்லாமல் இருக்கணுங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அகத்தை பொறுத்தளவில் நமக்கு எந்த பொறுப்புமே தேவையில்ல, அகங்கிறது தன்னைத்தானே சரி பண்ணிடும். ஒரு 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 கிராமத்தில் ஒரு பண்ணையார், அவருக்கு நிறைய வேலையாட்கள்லாம் இருக்கிறாங்க, அவர் தர்பார் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அவருக்கு ஒரு நாள் குளத்தில் குளிக்கணும்னு ஆசை. அப்போ ஒரு வேலைக்காரனை விட்டு அனுப்பி, இந்த குளம்லாம் நல்லா சுத்தமாக இருக்கா பார்த்துட்டு வான்னு சொல்லி அனுப்புகிறாரு. அந்த வேலைக்காரனும் போய் அந்த குளத்தை பார்த்துட்டு வந்து, ஐயா நிறையா பேர் குளித்து மாடுகளெல்லாம் குளிப்பாட்டி குளம் வந்து ரொம்ப கலங்கி போயிருக்கு, இப்போ போய் குளிக்க முடியாது ன்னு சொல்லி அவன் வந்து சொல்கிறான். அப்போ அந்த பண்ணையார் உத்தரவு போடுறார். ஒரு வேலைக்காரங்க நிறைய ஒரு 40-50 பேர் இருக்கிறாங்க, எல்லாரையும் அனுப்பி நீங்கள் எல்லோரும் போய் குளத்தை தெளிய வைங்க, நான் வந்து குளிக்க வரேன்னுட்டு சொல்லி அனுப்பி விடுறாரு. குளத்தை தெளி வைக்கிறதுக்கு போனவங்க என்ன பண்ணுவாங்க, வேறு யாரும் குளத்தில் இறங்காதபடி குளத்தங்கரையில் உட்காந்து காவல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவர் இந்த பண்ணையார் வந்து வேலை அடுத்து இன்னொருத்தர் அனுப்புகிறார், குளம் தெளிஞ்சிட்டா பார்த்துட்டு வாங்க, வேலையை போனவங்கெல்லாம் குளத்தை தெளி வச்சுட்டாங்களா பார்த்துட்டு வான்னு சொல்லி அனுப்புகிறார். அவன் போயிட்டு வந்து என்ன சொல்கிறான்னு சொன்னால், ஐயா யாருமே குளத்தை தெளிய வைக்கல, எல்லோரும் கரையில் உட்காந்து சும்மா தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க நீ சொல்லி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறான். அப்போ ஒரு உத்தரவு போடுற, எல்லாரையும் குளத்துக்குள்ளே இறங்கி குளத்தை தெளிய வைங்க வலிக்க சொல்லுன்னு சொல்லி உத்தரவு போட்டு விடுறார். இப்போ எல்லோரும் குளத்துக்குள்ளே இறங்கினாங்கன்னா என்ன ஆகும், உள்ள எப்படியும் கலங்கிட்டு தான் போகும். இப்போ இது என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த மனசில் வந்து நாம் சரி பண்ணால் தான் அது சரியாகுங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் நம்மளறியாமலேயே நமக்கு இருக்குது. அதனால் மனசில் வந்து நல்லா இருக்கணும். இப்போ உதாரணமாக நம்ம ஒரு வேலையை செய்கிறோம், மனசு வந்து அமைதியாக இருந்தால் அந்த வேலையை நல்லா சுலபமாக செஞ்சிடலாம். மனசு வந்து டென்ஷனோடு இருந்துன்னு சொன்னால் அந்த வேலையை சரியாக செய்ய முடியாது. அப்போ மனசை அமைதிப்படுத்தணும். மனசை அமைதிப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும், ஏதோ பயிற்சி முயற்சிகள் பண்ணி பண்ணணுங்கிற மாதிரி நம்ம கான்செப்டே அப்படியே டெவலப் ஆகிட்டு, மனசை சுதந்திரமாக விடுறதுங்கிற ஒரு கான்செப்டே நமக்கு தெரியலை. இப்போ அது என்னன்னு சொன்னால், கடைசியில் என்னென்னு சொன்னால், எல்லா முயற்சியும் பண்ணி கடைசியில் ஒன்றும் முடியாதுன்னு சொல்லி அந்த எல்லாத்தையும் கைவிட்ட நிலையில் அவங்கள அறியாமலே மனதை கடந்து போயிடுறாங்க, மனதை ஃப்ரீயாக விட்டுறதுக்கு கற்றுக்கிடுறாங்க. அப்படி தான் கற்றுக்கிட்டாங்களே ஒழிய, ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த காலத்தில் உள்ள அணுகுமுறையில் வழி இல்லாமல் போயிட்டு. இப்போ உண்மையிலே வந்து ஒரு சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு நமக்கு எமோஷன் தேவை தான். அந்த ஒரு நல்ல எமோஷன் இருந்தால் தான் சூழ்நிலை நிர்வாகம் பண்ண முடியும். இப்போ அந்த சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? இப்போ நான் வந்து சின்ன வயசாக இருக்கும் பொழுது ஸ்கூல் போயிட்டுருக்கிற நேரம், அப்போ என் எங்கள் வீடு வந்து ஒரு கிராமத்தில் இருந்தது. அந்த கிராமத்தில் அது வந்து ஒரு தோட்டம், தோட்டத்துக்கு மத்தியில் வீடு, ஒரு பெரிய தோட்டம். அதனால் அந்த தோட்டத்தில் ஒரு நாய் ஒன்று வளர்த்தோம், அது வந்து தோட்டத்தில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். ஒரு நாள் நான் ஸ்கூலுக்கு போகிறேன், அப்போ அநேகமாக 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த நாய் அம்பினால் வந்துட்டுது, விரட்டி விரட்டி பார்த்தாலும் அது போகிற மாதிரி தெரில.
சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லி விட்டுட்டேன். பிறகு அது அது போக அது என்னை லீட் பண்ணிட்டு போகுது. ஏன் விட்டேன், ஏன் அது பயன்பட்டேன்னு சொன்னால், அது ஸ்கூலுக்கு போகிற வழியில் ரெண்டு மூணு தெருக்கள் உண்டு, அந்த தெருவில் நிறைய தெரு நாய்கள்லாம் கிடக்கும், இது வந்து லோன் பண்ணிடுறோம்னு சொல்லி பயந்து தான் அதை விரட்டி பார்த்தேன். இது கேட்குற மாதிரி தெருல, சரி நீ வழிபட்டு அனுபவிச்சிக்கன்னு சொல்லி விட்டாச்சு. அதே மாதிரி முதல் தெருவில் என்டர் பண்ண உடனே ஒரு ஏழு எட்டு நாய்கள் வந்து ரவுண்ட் பண்ணிட்டு, ஒன்றும் பண்ண முடியாது நீனே பார்த்துக்கனே விட்டாச்சு. இப்போ இதனுடைய நிலைமை எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இது ஒத்தையில் தனியாக இருக்குது, சுற்றி ஏழு எட்டு நாய்கள் அதை ரவுண்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு தயாராக நிற்கு. இப்போ இதனுடைய மனநிலை எப்படி இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்குமா? அது பயத்தோடு தான் இருக்கும். இப்போ பயந்தால் என்ன ஆகும், பயந்தால் இது என்ன பண்ணும், பயந்தான்னு சொன்னால் ஓடத்தான் பார்க்கும், ஓடிச்சுன்னு சொன்னால் அதான் சான்ஸ்ன்னு எல்லாம் விழுந்து கடிச்சு குதறிடும். ஆனால் உண்மையிலே அங்கே அன்றைக்கி நடந்தது என்னன்னு சொன்னால், வித்தியாசமான ஒரு காட்சி நடந்தது. இப்போ நீங்கள் வந்து ஒரு படித்து முடிச்சுட்டு நீங்கள் எங்கெங்கெல்லாமோ இருக்கிறீங்க, பழைய இப்படி ஒரு பத்து வருஷம் கழித்து நீங்கள் சொந்த ஊருக்கு வரும் பொழுது ஒரு ஃபங்க்ஷனில் பழைய நண்பர்களெல்லாம் பார்க்குறீங்க. பழைய நண்பர்கள்லாம் பார்த்தா என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னால், எப்படிப்பா நீ நல்லா இருக்கியா, நீ நல்லா இருக்கியான்னு சொல்லி எல்லாரையுமே ஒரு சுகம் விசாரிப்பீங்க. இப்போ இதே மாதிரி தான் இந்த நாய் என்ன பண்ணிச்சுன்னு சொன்னால், ஒரு ஃப்ரெண்ட்லி நாய்ஸை க்ரியேட் பண்ணிக்கிட்டு எல்லாரையும் நீ நல்லா இருக்கியா நீ நல்லா இருக்கியான்னு சொல்லி ஒரு ரவுண்ட் பண்ணுற மாதிரி, ரொம்ப ஆசையாக ரவுண்ட் பண்ணுற மாதிரி ரவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டது. இப்போ கடிக்க வந்ததெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு, என்னடா நாம் கொலவெறியோடு வாரம், இது வந்து ஃப்ரெண்ட்லி நாய்ஸை க்ரியேட் பண்ணுதேன்னு சொல்லி அதுக்கு என்ன பண்ணேன்னு தெரில, அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்குது. இது அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தது என்னாச்சுன்னு சொல்லிச்சுன்னா, ஒரு கேப் கிடச்சிது, அந்த கேப்பில் ஃபார்ம் பயன்படுத்தி அப்படியே தப்பி எஸ்கேப் ஆகி தப்பி ஓடிட்டுது, ஒரு கடி கூட படாமல் தப்பி ஓடிட்டுது. இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு எமோஷன் நமக்கு என்ன தேவையோ இப்போ உண்மையிலே வந்து நேச்சுரலாக வருது. நம்ம நேச்சுரலாக வரல, பயத்து தான் வந்திருக்கோம், அந்த பயத்தை அது பயன்படுத்தலை, எடுக்கலைன்னு சொன்னால் அது போயிடுது. அப்போ வேறு அந்த அந்த சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு தேவையான எமோஷன் நம்மகிட்டருந்தே வந்தது. இப்போ உதாரணமாக நாம் வந்து இப்போ கையை இதில் வறுக்கிறோம், இதுக்கு மேலே ஒரு 50-60 கிலோ வெயிட்டை தூக்கி மேலே வச்சோம்னு சொன்னால் கையெல்லாம் நசுங்கி போயிடும். ஏன்னா 50-60 கிலோலாம் தாங்குகிற அளவுக்கெல்லாம் கைக்கு பலம் இருக்காது. இப்போ அதே நேரத்தில் நம்ம ஒரு சூட் கேஸ் இருக்குது 50 கிலோ வெயிட்டில், நீங்கள் தூக்கி காரில் வைக்கணும்னு சொல்லி சொன்னால், நம்மளை அறியாமலே இந்த கையில் அந்த அதை தூக்கக்கூடிய ஆற்றல் நம்ம கைக்கு வந்துடும். அதுக்காக எப்பவும் கையில் 50 கிலோ ஆற்றல் இருக்குதுன்னு சொல்ல முடியாது, தேவைப்படும் போது வரும், பிறகு வேலை முடிஞ்சோன்னா அந்த 50 ஆற்றல் போயிடும். இப்போ இது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், இது நேச்சுரலாகவே வரும். அதனால் நம்முடைய எமோஷன்ஸ் எல்லாமே ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு தேவையான எமோஷன் நம்மளே அறியாமலே வந்துடும். இதில் நமக்கு வந்து எந்த எமோஷனையும் நம்ம வந்து நிறுத்தி வைக்கணும்னு எல்லாம் முடியாது. சில எமோஷனோட எப்போவுமே நம்ம இருந்துக்கிட்டு இருந்தோம்னா நல்லாயிருக்கும், அமைதியிலே இருந்தால் நல்லாயிருக்கும், வருத்தமே வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும்ங்கிற மாதிரிலாம் நம்ம வந்து பண்ணோன்னு சொன்னால், இந்த மனசை டிசைன் பண்ணுறதுன்னு சொல்லி சொன்னாலே அது ஒரு பிரச்சனையான விஷயத்துக்கு போயிடும். அதனால் மனசை வந்து நம்ம சுதந்திரமாக விட்டுட்டோன்னு சொன்னால், என்ன எமோஷன் வேணாலும் வரலாம், வந்த எமோஷன்லாம் போயிடும். அது அதே நேரத்தில் வந்து சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு தேவை இருந்ததுன்னா நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம். தேவை இல்லைன்னு சொல்லி பார்த்தோன்னா, இப்போ இந்த நாய்க்கு வந்து பயம் தேவைப்படலை, தேவைப்படலைன்னா பயம் போயிட்டுது. அப்புறம் அது நிர்வாகம் பண்ணுறதுக்கு என்ன எமோஷன் தேவைப்பட்டதோ அந்த எமோஷன் தானாகவே வந்துட்டுது. இப்படி தான் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த மனதை பொறுத்த அளவில் எத்தனையோ விதமான எமோஷன்ஸ் இருக்குது, அதை வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி ஒரு நல்ல நிலையில் ஒரு இன்டாக்டாக வச்சுக்கணுங்கிற மாதிரி எதுவுமே நமக்கு கிடையாது. அதை நம்ம ஃப்ரீயாக விடுறது தான், மனசை பொறுத்த அளவில் சுதந்திரமாக விடுறது தான் சரியான நல்லது. இப்போ இதே இது வந்து நம்ம செயல்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லி சொன்னால், செயல்களுக்கு வந்து சில ஒழுங்குமுறை இருக்குது. இந்த செயல் இப்படி தான் செய்யணும், இது நல்ல செயல், இது செய்ய வேண்டிய செயல், இது பழிக்க வேண்டிய செயல்னு சொல்லி செயல்களை பொறுத்த அளவில் வித்தியாசங்கள் இருக்குது. அப்போ செய்ய வேண்டிய செயலை செய்யணும், செய்ய வேண்டாத செயலை செய்யக்கூடாது. ஆனால் மனதை பொறுத்த அளவில் இந்த எமோஷன் வரலாம், இந்த எமோஷன் வரக்கூடாதுன்னு சொல்லி எந்த ரூல்ஸுமே கிடையாது. அப்படி வச்சிட்டோன்னு சொன்னால் அதுதான் பிரச்சனைக்கும் காரணமாயிடும். அதனால் அகத்தை பொறுத்த அளவில் உயர்வு தாழ்வுங்கிறதே கிடையாது, செயலை பொறுத்தளவு உயர்ந்தது தாழ்ந்தது நல்லது கெட்டது எல்லாமே உண்டு. இதனால தான் அந்த காலத்தில் என்னென்னு சொன்னால், இந்த கில்ட்டி ஃபீலிங் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நிறைய இந்த இப்போ நீங்கள் கிறிஸ்டியானிட்டி எடுத்துட்டிங்கன்னு சொன்னால்,
உங்களுடைய பாவங்களெல்லாம் நீங்கள் அறிக்கை விட்டுட்டீங்கன்னு சொன்னால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும். அதே மாதிரி இந்து இதழில் வந்து நீங்கள் கங்கையில் குளிச்சிட்டிங்கன்னா உங்கள் பாவம்லாம் போயிடும். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு கொலையை பண்ணிடுறார், போலீஸு துரத்துது, இவர் ஓடி போய் கங்கையில் குளிச்சிடுறார். ஐயா, நான் கங்கையில் குளிச்சுட்டு என்னுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டேன்னா என்னை யாரும் கைது பண்ணக்கூடாது, என்ன சொன்னால் சரியாக இருக்குமா? இப்போ இதெல்லாம் என்ன சொன்னால் புறத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒழுங்குகள்லாம் இருக்கணும், அகத்தில் இந்த ஒழுங்கு இருக்கக்கூடாதுங்கிறத இது பண்ணுறக்காக தான் இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாமே. பாவம் மன்னிக்க விட அறிக்கை விட்டாச்சுன்னா பாவம் மன்னிக்கப்பட்டு விடும், கங்கையில் குளித்தா பாவம் போயிடும்னு சொன்னால் இதெல்லாம் நீங்கள் சைக்கலாஜிக்கலாக நீங்கள் ஃப்ரீ ஆகிருங்க. நீங்கள் வந்து கில்ட்டி ஃபீலிங்கே இருக்கக்கூடாது, கில்ட்டி ஃபீலிங்கே தவறானது. அங்கே வந்து என்னென்னு சொன்னால் எல்லாத்தையும் நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடணும். என்னென்ன உணர்ச்சிகள் வந்ததோ எல்லா உணர்ச்சிகளும் சரியானது தான்ங்கிற மாதிரி ஏற்றுக்கிட்டோம்னு சொன்னால் அங்கே எல்லாமே தன்னாலே சரியாகி போயிடும். நம்ம அதை வந்து தவறுன்னு சொல்லி குற்றம் கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னால் அதுதான் பிரச்சனையாயிரும். இப்போ நம்ம பள்ளிக்கூடத்தில் பார்க்குறோம், சின்ன ஸ்கூல்களெலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஒருத்தன் வந்து ஒரு ரெண்டாம் கிளாஸ் படிக்கிறான் அல்லது ஒரு அஞ்சாம் கிளாஸே வரைக்கும். இப்போ நான் நிறையா இது எக்ஸாமினேஷன் எல்லாமே வந்திருக்கு, நாலாம் கிளாஸோ அஞ்சாம் கிளாஸோ படிக்கிறான்னு சொல்லி சொன்னால் ஒரு வருஷ கடைசியில் ஒரு தேர்வு வைக்கிறாங்க. தேர்வில் வந்து பாஸ் பண்ணவங்கெல்லாம் அடுத்த கிளாஸுக்கு போயிடுறாங்க, ஃபெயில் ஆனவங்களாம் அதே கிளாஸில் ரிட்டைன் பண்ணிடுவாங்க. இப்போ இதே மாதிரி தான் என்னென்னா நம்முடைய எமோஷன்ஸுகள்லையுமே எத்தனையோ விதமான எமோஷன்ஸ் வருது. இதில் எதையாவது நம்ம குற்றம் கண்டுபிடிச்சது சரியில்லைன்னு சொல்லி அது ஃபெயில் ஆகிட்டோம்னு சொன்னால் அது நம்மளோடய தங்கிடும். இது எல்லாமே இயற்கை தான்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் எல்லா எமோஷன்ஸும் போயிடும். அதே மாதிரி நான் அகத்தை பொறுத்தளவில் என்னென்னு சொல்லி சொன்னால் நமக்கு அங்கே எந்த வேலையுமே இல்லைங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடும். இப்போ நம்ம முன்னால் கண்ணாடி இருக்குது, கண்ணாடிக்கு முன்னால் நாம் நிற்கிறோம், நம்ம உருவம் அப்படியே கண்ணாடியில் பிரதிபலிக்குது. கண்ணாடி அடியில் இருக்கிறது முன்னாடி உள்ளே தெரிகிறது நாம தான், வெளியே நிற்கிறது நாம தான். இப்போ நம்ம தலை வாரணும்னு சொல்லி சொன்னால் தலை வாரது எங்கே வாரணும்? நமக்கு முன்னால் கண்ணாடிக்குள்ளே தான் இந்த உருவம் தருது, அங்கே போய் வர முடியுமா? அது வந்து நமக்கு உதவி பண்ணுறதுக்காக நம்ம அதுக்கு உதவிகரமாக அதை எடுத்துக்கிடலாம், அதில் போய் நம்ம சரி பண்ணணுங்கிற அவசியம். அதே மாதிரி நம்ம என்னென்னு சொன்னால் எல்லா எமோஷன்ஸுமே நம்மளை எதையோ செயலை தூண்டுறதுக்காக உள்ள வருது. அது செயலுக்கு தேவைறதுனா எடுத்துக்கலாம், தேவையில்லைன்னா நம்ம எடுத்துக்கிட வேண்டியதில்லை. அதே மாதிரி என்ன சொன்னால் சைக்கலாஜிக்கலாக நமக்கு வந்து எந்த பொறுப்புமே இல்லை, எந்த வேலையுமே இல்லைங்கிறத நம்ம வந்து முழுமையாக நம்ம புரிஞ்சுக்கிடணும். புரிஞ்சிட்டோன்னு சொல்லி சொன்னால் நம்ம கவனம் வந்து முழுக்க முழுக்க புறத்தில் மட்டும்தான் இருக்கணும், அகத்தில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம தேவை வந்து புறம் மட்டும்தான், அகத்தில் வேணும்னு வேண்டியதே இல்லை. இதே மாதிரி தான் ஒருத்தர் கல்கத்தாவில் ஒரு தியோசாஃபிக்கல் காலேஜ் ஏதோன்னு நினைக்காது, அவர் வந்து அதில் வந்து ஒரு கிறிஸ்டியன், அவர் பாதிரியாருக்கு படிக்கிறார். அவர் அந்த படிப்பை முடித்ததுக்கு பிறகு எங்கேயாவது ஒரு சர்ச்சுகளில் அவங்க பாதிரியாராக போட்டு ப்ரீஸ்ட் மாதிரி போட்டுருவாங்க. அப்போ அவங்க போய் அவங்க பிரசங்கம் பண்ணுறது தான் அவங்களுடைய வேலை, அதுக்கு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு ஒரு காலேஜ். இப்போ இவருக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அவர் மைக் எடுத்துட்டாருன்னு சொன்னால் கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சு. இப்போ இப்படி இந்த மாதிரி இருந்தால் எங்கே பிரசங்கம் பண்ணுறது? அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, அப்போ ஏதோ ஒரு தகையில் நம்ம டாக்கை வந்து யூடியூப்பில் பார்த்துருக்கிறாரு. பார்த்ததுக்கப்புறம் அவருடைய அந்த கை ஆட்டெல்லாம் நின்று போச்சு. இப்போ என்னை பார்க்குறக்கு வந்திருந்தார். இப்போ இதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த பிரச்சனை இருக்குது, ஒவ்வொன்றுலேயும் பிரச்சனை இருக்க தான் செய்யுது, அகத்துலேயும் பிரச்சனை இருக்குது, புறத்துலேயும் பிரச்சனை இருக்குது. நம்ம கவனம் எங்கே இருக்கணும்னு சொன்னால் இந்த கை ஆடுதேன்னு நினச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் பிறகு அதில் அதோடு தான் போடணும், அது நிப்பாட்டணும்னு சொல்லி சொன்னால் நிறைய பிரச்சனைகள் வரும். நம்ம ஜெயனம் பிரசங்க மண்டலம் தான் நம்முடைய கவனம் இருக்கணும் ஒழிய கையாட்டம் தான் வந்து ரியாக்ஷன், அது ஆக்ஷன் கிடையாது. ஆக்ஷனில் தான் கவனம் இருக்கணுமே, ரியாக்ஷனில் கவனம் இருக்கக்கூடாது. ரியாக்ஷன் வந்து எதுக்கு தேவைப்படும்னு சொன்னால் செயலை சரியாக பண்ணுறதுக்கு உதவிகரமாக சில இதுகள்லாம் பயன்படும். இப்போ நம்ம வந்து உயிரிட்டுக்குள்ளே போக வேண்டியிருக்கு, ஏன்னா பாம்பு வம்பு கிடக்குமோன்னு சொல்லி ஒரு பயம் வருது. அப்போ அந்த பயம் வந்தால் தான் என்னென்னா ஒரு டார்ச் எடுத்துகிட்டு போவோம், டார்ச் எடுத்துகிட்டு போய் பார்ப்போம், உண்மையிலே பாம்புகள் கூட நடமாடும், நம்ம வந்து ஜாக்கிரதையாக போயிட்டு வரலாம். இப்போ பயமே வரலன்னு சொன்னால் பாம்பு மேலே மிதிச்சுட்டு தான் போக வேண்டி வரும். அப்போ நம்மளை வந்து காப்பாற்றுறதுக்கு நம்முடைய பயமே உதவி பண்ணுது. அப்போ அந்த நம்ம புற தேவைக்கு நம்ம அகத்தை பயன்படுத்திக்கலாம்,
அகத்தில் நம்ம எதையோ சரி பண்ணணும்னு சொல்லி எதையாவது ஒரு டார்கெட்டை எடுத்துட்டோம்னு சொன்னால் அதுதான் ப்ராப்ளம். அதனால் அகத்தை பொறுத்த அளவில் நமக்கு எந்த டார்கெட்டுமே இருக்கக்கூடாது. அகத்தை பொறுத்தளவில் இயற்கையாக இருக்கணும், அதில் வந்து உயர்ந்தது தாழ்ந்ததுங்கிறதே இருக்கக்கூடாது. இப்போ அந்த இப்போ நம்ம வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த ஆன்மீகத்தில் நிறைய அனுபவங்கள் எல்லாமே நிறைய பயிற்சி பண்ணணும்னு சொன்னால் நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். இந்த அனுபவத்தோடு நம்ம இருக்கலாம், நல்ல அனுபவத்தை அப்படியே ரீட்டைன் பண்ணிவிடலான்னு சொல்லி இந்த யோக சாதனைகள் எல்லாமே நிறைய அதுக்காக தான் கொடுக்கப்படுது. இப்போ நானும் அதுக்காக தான் ஒரு காலத்தில் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ அதெல்லாம் என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு பேசிக்கெல்லாம் நம்ம ஒரு ஆரம்ப காலத்தில் ஒரு பயிற்சி முயற்சிகள்லாம் தேவை தான். ஆனால் அதுக்கப்புறம் என்னென்னு சொன்னால், லிபரேஷன் தான் கடைசி வரைக்கும் தேவை. இந்த லிபரேஷனுங்கிறது கூட என்னென்னு சொன்னால், நம்ம இயற்கையாகவே இருக்குது. சொல்லப்போனான்னு சொன்னால், இந்த லிபரேஷனுங்கிறது வெறும் அகம் சார்ந்தது தான், புறம் சார்ந்தது இல்லை. புறத்தில் உள்ள செயல்கள்லாம் செயல் சார்ந்தது. லிபரேஷன், ஞானம் எல்லாமே அகம் சார்ந்தது தான். அகத்தில் தான் என்னென்னு சொல்லி சொன்னால், நம்ம முடிவெடுக்கணும். எந்த அனுபவமும் நமக்கு தேவையில்லை, எல்லாமே இயற்கையாக போட்டோம்னு சொல்லி விட்டுட்டுன்னு சொன்னால், இந்த அகம் வந்து ஒரு ஃப்ரீ ஃப்ளோவுக்கு வந்துடுது. அப்போ இந்த ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்க வேண்டிய இடம் வந்து அகந்தான் ஒழிய புறம் கிடையாது. புறத்தில் வந்து ஒரு ஒழுங்கு இருக்கணும், ஒரு முறைமை இருக்கணும், எல்லாத்தையும் அப்படியே விடணும்னு அவசியம் இல்லை. நாம் வந்து பொறுப்பெடுத்து பொறுப்புடைய நடந்துக்கிடணும். அகத்தை பொறுத்தளவில் என்னென்னா, அது ஃப்ரீயாகவே செயல்படணும். அங்கே வந்து எந்த பொறுப்புமே இருக்கக்கூடாது. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. நம்ம டெய்லி பிரச்சனைகளை தான் சந்திக்கிறோம். ஒவ்வொரு பிரச்சனைகள்லையுமே அகம் சார்ந்த அம்சமும் இருக்குது, புறம் சார்ந்த அம்சமும் இருக்குது. இப்போ இதில் அகம் சார்ந்த அம்சத்தில் வந்து நமக்கு எந்த வேலையுமே இல்லை, புறம் சார்ந்த அம்சத்துக்கு நமக்கு வேலை இருக்குது. இப்போ இதே மாதிரி தான், ஒரு நண்பர் அவர் ஒரு நாள் ஒரு ஃபோன் பண்ணார், ஐயா உங்கள் கான்செப்டை புரிஞ்சதுக்கு பிறகு நான் கொஞ்சம் நல்லா நிம்மதியாகவே இருந்தேன், எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் இன்றைக்கி எனக்கு ஒரு பிரச்சனை, ஏன் இந்த பிரச்சனை வந்ததுன்னு எனக்கு தெரில நீ சொல்லி ஃபோன் பண்ணார். என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். இப்படி நாங்கள் வியாபாரிகளாக சேர்ந்து ஒரு இடத்துல ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அந்த மீட்டிங் வந்து இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் ஆரம்பிச்சிடும். இப்போ நான் வந்து பிரயாணம் பண்ணி போகணும், நான் பஸ்ஸுக்காக காத்திருக்கிறேன், ஒரு 1.5 மணி நேரமாக காத்திருக்கேன், பஸ்ஸே வரல. இந்த மீட்டிங்கு போக முடியுமா முடியாதான்னு சொல்லி எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது. ஏன்னா அது ஒரு முக்கியமான மீட்டிங், அது போகலைன்னா நிறைய பிரச்சனைகள் ஆயிரும். இப்போ அந்த மீட்டிங்க்கு நான் போக முடியுமா முடியாதான்னு சொல்லி டென்ஷனில் உட்காந்துட்ருக்கேன். நான் இவ்வளோ தூரம் தெரிஞ்ச பிறகு எனக்கு இப்படி ஒரு டென்ஷன் வரலாமா சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போ அதான் பேசிக்கிட்டு இருந்தோம், ஐயா நீங்கள் வந்து ஒரு பொறுப்பில் இருக்கிறீங்க, நீங்கள் அந்த இடத்த நீங்கள் தான் நிறைவேற்றி கொடுக்கணும். அப்போ அதை நிறைவேற்ற முடியாதபடி ஒரு நெருக்கடி வரும்பொழுது டென்ஷன் வரத்தான் செய்யும், அதுதான் இயற்கை. இப்படி நெருக்கடி வரும்பொழுது நீங்கள் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதா இருந்துன்னு சொன்னால் அந்த செயலையும் உங்களால் செய்ய முடியாது. அப்போ டென்ஷன் தான் உங்களுக்கு ஒரு தூண்டுதலை கொடுக்குது. இப்போ நீங்கள் பஸ்ஸை நம்பி நீங்கள் போக முடியலான்னு சொல்லி வரும்பொழுது நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக ஒரு வேறு ஒரு வெஹிக்கிளை ஏற்பாடு பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே தூண்டுதலை இந்த டென்ஷன் தான் கொடுக்குது. இப்போ நீங்கள் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியலைன்னு சொல்லி டென்ஷன் வர்றது இயற்கையானது. ஆனால் டென்ஷன் வருதேன்னு சொல்லி நீங்கள் டென்ஷன் மேலேயே டென்ஷன் ஆகிறீங்க, அதுதான் தப்பு. அதனால் என்னென்னு சொன்னால், இந்த ரியாக்ஷன் எல்லாமே நீங்கள் அந்த இயற்கைன்னுட்டு எடுத்துக்கிடுங்க. உங்களுக்கு வரக்கூடிய ரியாக்ஷன் வந்து உங்களை நிர்வாகம் பண்ணி உங்கள் செயலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு தான், உதவிக்காக தான் வருது. அதனால் இதில் வந்து நீங்கள் உங்களை சரி பண்ணணுங்கிற மாதிரி எந்த சூழ்நிலையுமே கிடையாது. எல்லாமே சரியானது தான், டென்ஷன் கூட சரியானது தான். அதனால் நம்ம மனதில் வரக்கூடிய எல்லா ரியாக்ஷனுமே அது ஆக்ஷனே கிடையாது, ரியாக்ஷன் தான். அது ஒரு நிழல் மாதிரி தான், தோன்றி மறையக்கூடிய ஒன்று தான். அதனால் அது தானாகவே வந்துட்டு தானாகவே போயிடும். அது வந்து உயிரில்லாத ஒன்று தான், வந்துட்டு போயிடும். நீங்கள் அதை வந்து ஒரு உயிர் கொடுத்து நாம் சரி பண்ணணும்னு நினைக்கிறதுனால, அதை ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணணும், அதை ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி பண்ணுறதுனால தான் நிறையா பிரச்சனைகள் வருது. அதனால் நீங்கள் அதை மட்டும் புரிஞ்சுக்கிடுங்கன்னு சொல்லி சொல்லிட்டோம். இப்போ இதே மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால், சைக்கலாஜிக்கலாக நமக்கு வந்து எந்த வேலையுமே இல்லைங்கிறத நம்ம தெளிவாகிட்டோம்னு சொன்னால், புறத்துலேயும் நம்முடைய செயல்பாடுகள் வந்து எப்படி செயல்படணுமோ அப்படி செயல்படும். இப்போ உதாரணமாக ஒருத்தர், நம்ம வீட்டில் ஒருத்தர் வந்து ஒரு ஆங்கில பேராசிரியராக இருக்கிறார்னு சொல்லி, அவர் ஏதோ ஒரு பிரச்சனைனால அவருக்கு வந்து மைண்ட் டிஸார்டர் ஆயிடுது. அவர் என்ன பண்ணுறாரு, தார்மாராக பேசுகிறாரு, போகிறாரு, வைக்கிறாருங்கிறதுனால எல்லாத்தையும் ஏதோ பண்ணுறாரு, தகராறு பண்ணுறாருங்கிறதுனால அவர் பிடிச்சி ஒரு இடத்துல
ஒரு ரூமில் போட்டு அவரை பூட்டி வச்சுருக்கோம். அவர் உள்ளே கிடந்தே கத்திட்டு கிடக்குறார். நீங்கள் இங்கே வாங்க, அங்கே அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கன்னு என்னதோ சொல்கிறார். அவர் என்ன சொன்னாலும் நம்ம அவர் கேட்க போகிறதில்ல. ஏன்னா அவர் பாட்டுக்கு ஒரு மைண்டு டிஸார்டரில் என்ன இல்லாமல் பண்ணுறார். இப்போ நமக்கு அவர் சொல்கிறதெல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு நாள் நம்ம வந்து காலையில் ஒரு இங்கிலீஷ் பேப்பரை வாங்கி படிச்சுட்டு இருக்கிறோம். அதில் ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரில. டிக்ஷனரி புரட்டி பார்க்கலாம். இப்போ நம்ம அப்படி புரட்டணுன்ட்டு அவசியம் இல்லை. நம்ம ஒரு கதவை தட்டி, ஐயா அப்படி ஒரு வார்த்தை வந்திருக்கு, இதுக்கு என்ன அர்த்தம்னா அவர் கரெக்டாக சொல்லிடுவார். ஏன்னா அவர் ஆங்கில பேராசிரியர். அவர் இப்போ அந்த மாதிரி அவரை பயன்படுத்திக்கலாம். இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம மனசு என்னென்ன இல்லாமல் கூத்தாடு போட்டுட்டுன்னு சொன்னால் அது சொல்கிறதெல்லாம் கேட்கணுன்னு அவசியம் இல்லை. நமக்கு செயலுக்கு எது தேவையோ அதை நம்ம அதுகிட்டருந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம மனசை வந்து அப்படியே துறை டிஸ்கார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மனசு தான் தேவை. மனசினுடைய உதவி இல்லாமல் எந்த செயலையுமே பண்ண முடியாது. நம்ம எல்லா செயலுக்கும் மனசை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனால் மனசை சரி பண்ணணும்னு சொல்லி அதை சரி பண்ணுறதுக்கு மாரி நீங்கள் வந்து அவருக்கு உபதேசம் பண்ணினீங்கன்னு சொன்னால் அது ஒன்றும் பண்ணாது. இப்போ நீங்கள் வந்து நீ இப்படியெல்லாம் பேசக்கூடாது, நீ தேவையான நான் கேள்வி கேட்டால் அதுக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும், நீ வந்து அடுத்தவங்ககிட்ட திட்டக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர்கிட்ட நான் உபதேசம் பண்ணணும்னு சொன்னால் அவர் கேட்க மாட்டார். ஏன்னா அவருடைய இது அப்படி தான் இருக்குது, அவருடைய ஸ்டேட்டஸ் அப்படி தான் இருக்குது. அதனால் வந்து சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தளவில் ஆங்கில பேராசிரியரை தான் எடுத்துக்கணும். அதனால் அவர் ஆங்கில பேராசிரியர்கிட்ட நம்ம வந்து நம்ம தேவைக்கு கேட்டுக்கிடலாம். அவரை சரி பண்ணுற வேலை நமக்கு இல்லை. அதனால் மனசை வந்து நீங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் மனசை பொறுத்தளவில் லிபரேட்டட் ஆயிடும். அப்போ அது வந்து நம்ம சூழ்நிலைக்கு என்ன தேவையோ அது தானாகவே, நமக்கு என்ன தேவையோ அதை அதுவே குணந்தோம். இப்போ இதே மாதிரி ஒரு உதாரணம். இப்போ நீங்கள் வந்து உங்கள் நண்பரை தேடி போகிறீங்க. அவருடைய வீடு வந்து ஏதோ ஒரு காட்டு பக்கம் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல, ஒரு காட்டு பக்கத்தில் இருக்குது. நீங்களும் இங்கே இல்லாமல் பிரயாணம் பண்ணிவிட்டு பயண களைப்போட நீங்கள் போய் வீட்டுக்கு போய் சேர்றீங்க. நீங்கள் போய் சேரும் பொழுது 12:10 இருக்கும். நீங்கள் அவர் வீட்டை நெருங்கும் போது என்னென்னா அவர் வீட்டை வெளிப்பக்கமாக பூட்டிகிட்ருக்கிறார். இப்போ உங்களை கண்ட உடனே, சரி வாங்க நீங்கள் உள்ளே இருங்க, நான் எனக்கு ஒரு அவசரமான வேலை, நான் வெளியே போயிட்டு நான் வர்ற கொஞ்சம் லேட் ஆகும், நீங்கள் படுத்து தூங்குங்க, எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம், ஏன்னா நான் வந்து 2-3 மணிக்கு வந்தாலும் வருவேன்னு சொல்லி அவர் கிளம்புறார். அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொன்னால், நானும் ரொம்ப பயணக்களைப்போடு இருக்கிறேன், நீங்கள் எப்போ வரீங்களோ தெரில, அதனால் நீங்கள் வெளிப்பக்கமாக பூட்டிட்டு சாவி எடுத்துகிட்டு போயிடுங்க, எப்போ வேணாலும் வந்து திறந்துக்கிட்டு நீங்கள் பாட்டு வந்துடுங்க, நான் உங்களை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நீட்டு சொல்லி சொல்கிறோம். அவரும் வெளிப்பக்கமாக போட்டிட்டு சாவி எடுத்துகிட்டு போயிடுறோம். நாம் வந்து நமக்கு அந்த வீடு கொஞ்சம் பழகின வீடு தான். நாம் அந்த வீட்டுக்குள்ளே போகிறோம், பெட்ரூமுக்குள்ளே போகிறோம். பெட்ரூமுக்குள்ளே போய் லைட்டை போட்டோன்னு சொன்னால் கட்டில் ஒரு பாம்பு உட்காந்து படம் அடித்துக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த வீடு வந்து வெளிப்பக்கமாக பூட்டாமல் இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். நண்பரெல்லாம் பார்த்தது போதும், நம்ம தப்புனா போதும்னு சொல்லி தலைதெறிச்சு ஓடிடுவீங்க. ஏன்னா அது வரைக்கும் நீங்கள் என்ன சொன்னால் பாம்பெல்லாம் சினிமாவில் தான் பார்த்துருப்பீங்க, நேரில் பார்த்ததில்ல. அன்னைக்கு தான் முதல் முதல்ல பாம்பை பார்க்குறீங்க. இந்த பாம்பை எப்படி டீல் பண்ணுன்னா உங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் பாம்பை பார்க்குறீங்க, பாம்பு உங்களை பார்க்குது. உங்களுக்கு வேறு தப்பி போகிறதுக்கு வழி இருந்துன்னு சொன்னால் நீங்கள் எட்டி பார்த்துட்டு இருக்க மாட்டேங்க, நீங்கள் தப்பி ஓடுறதுல தான் உங்கள் கவனம் இருக்கும். இப்போ நீங்கள் வேறு வழி இல்லை, நீங்கள் அதை அது ஏதாவது ஒன்று பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் எச்சரிக்கையாக அதோட பார்க்க வேண்டிய நிலமை வந்துடுது. இப்போ கொஞ்சம் நேரம் பார்த்த பிறகு தான் என்ன தெரியுதுன்னு சொன்னால், நீங்கள் எப்படி பாம்பு கண்டு பயப்பட்டீங்களோ அதே மாதிரி பாம்பு உங்களை கண்டு பயப்பட்டு தான் படத்தை தூக்கிக்கிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுது. நீங்கள் கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்ததுக்கப்புறம் இந்த பாம்பு என்னென்னு சொன்னால் அதுவே வந்த வழியே அப்படியே ஜன்னல் வழியே வெளியே போயிடும். இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால், நமக்கு அங்கே எதையாவது ஒன்று தப்பி போகணுன்னுட்டு சொல்லி மனநிலை வரும் பொழுது தான் நம்ம அந்த இடத்த நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை விட்டுறோம். இப்போ உண்மையிலேயே நம்ம வந்து இந்த மனசளவில் நம்ம சரியாக இருக்கணும், மனசளவில் எமோஷனை இப்படி வச்சுக்கிடணும் அப்படி வச்சுக்கிடணுங்கிறதெல்லாம் உண்மை நம்ம செயலிலிருந்து தப்பி போகிறது தான். அந்த எமோஷனல் பக்கத்தில் நம்ம திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. அது என்ன எமோஷனாலும் வந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டோன்னு சொன்னால் செயல் மட்டுமே உங்கள் கவனத்தில் இருக்கும் பொழுது செயலுக்கு தேவையான எமோஷன் தானாகவே உங்கள்கிட்ட இருந்தார். ஏன்னா எமோஷன் இல்லாமல் எந்த செயலுமே நடக்காது.
ஒவ்வொரு செயல் நடக்கணும்னாலும் அதை செயல்படுத்துறதுக்கான எமோஷன் நமக்கு இருக்கணும். அப்போ தேவையான எமோஷன் தானாகவே வரும். அப்போ அது என்னன்னா, அப்போ உங்கள் கவனம் வந்து எங்கே நோக்கி இருக்கோ அதுக்கு சார்ந்த எமோஷன் தான் உங்கள்கிட்ட இருந்து வரும். இப்போ நீங்கள் எமோஷனை பார்த்து உங்கள் கவனத்தை திருப்பிட்டீங்கன்னு சொன்னால், அந்த எமோஷனை சரி பண்ணணுங்கிற எமோஷனுக்கு வந்துட்டுன்னு சொன்னால், இந்த எமோஷனை நோக்கிய சண்டைகள் தான் வர ஆரம்பிச்சிடும். அப்போ அதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வந்துடும். அதனால் நம்ம வந்து ஒவ்வொரு பிரச்சனைகள்லையுமே நம்ம ஃபேஸ் பண்ணுறது எங்கே, அகத்தை ஃபேஸ் பண்ணுறோமா புறத்தை ஃபேஸ் பண்ணுறோமாங்கிறது தான் நம்ம கவனமாக இருக்கணும். இப்போ உண்மையிலே என்னென்னா, இப்போ அகத்தில் வரக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாமே பக்கத்து வீட்டில் அடிக்கக்கூடிய காலிங் பெல் தான். பக்கத்து வீட்டில் காலிங் பெல் அடிச்சுன்னு சொன்னால் அந்த வீட்டில் உள்ளவங்க தான் திறந்துவிடுவாங்க, நாம் போய் திறக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் அதெல்லாம் அடுத்த விட்ட காலிங் பெல்ங்கிற மாதிரி எடுத்துகிட்டோம்னு சொன்னால் அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வரத்தான் செய்யும், ஒவ்வொரு கணந்தோறும் ஏதாவது எமோஷன் வரத்தான் செய்யும். இப்போ நம்ம கவனம் என்னன்னு சொன்னால், என்ன செயல் செய்யணுமோ அந்த செயலில் மட்டும்தான் நம்ம கவனம் இருக்கணும். அப்படி பண்ணும் பொழுது நம்ம செயல் வந்து வெற்றிகரமாக நடக்கும், அந்த செயலுக்கு தேவையான எமோஷன்ஸ்லாம் வரும், சரியானபடி அந்த செயலும் நடந்துக்கிட்டு இருக்கும். அப்போ நம்ம வந்து அகத்தை கம்ப்ளீட்டாக விடணும், சுதந்திரமாக விட்டுறணும், புறத்தில் நம்ம பொறுப்பு எடுத்துக்கிடணுங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வர்றது தான் இதில் முக்கியமானது. இப்போ இதே இதில் வந்து ஒருத்தருக்கு, ஒரு மதுரையில் ஒரு பேங்க் மேனேஜர், அவருக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அந்த பெரிய அதிகாரிகள் மத்தியில் ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. இப்போ இவரும் அதில் பங்கு வகிச்சிருக்கிறாரு. அப்போ ஒரு சீஃப் ஆஃபீஸரை தான் ப்ரெசைட் பண்ணியிருக்கிறாரு. இப்போ இந்த பேங்க் மேனேஜர் வந்து அட்டன் பண்ணும்பொழுது, அந்த மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது இவருக்கு செல்ஃபோன் ரிங் ஆகிருக்கு. இவர் செல்ஃபோன் அட்டன் பண்ணலை, இருந்தாலும் அதை ஆஃப் பண்ணிட்டார். இருந்தாலும் அந்த ப்ரெசைடிங் ஆஃபீஸர் என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னால், நீ எப்படி செல்ஃபோனை ஆஃப் பண்ணாமல் மீட்டிங் அட்டன் பண்ணுவா ன்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்றாங்க. இப்போ இவருக்கு என்ன தோணுதுன்னு சொன்னால், சரி நம்ம செல்ஃபோனை எடுத்து பேசலை, செல்ஃபோனை ஆஃப் பண்ணாமல் போனது தப்பு தான், பட் இருந்தாலும் நான் அட்டன் பண்ணலை, கால் அட்டன் பண்ணியிருந்தாலும் கூட தப்புன்னு சொல்லலாம், அட்டன் பண்ண தெரிஞ்ச நிமிஷத்துலேயே ஆஃப் பண்ணிட்டேன், இதுக்கு இப்படி ஒரு பெரிய ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடாது நீ சொல்லி இவருக்கு ஒரு ஆபங்கம். அப்போ அதே நினச்சி நினச்சி என்ன பண்ணுறாருன்னு சொல்லி சொன்னால், இப்படி பண்ணியிருக்கலாம், அவருக்கு பதிலுக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் என்னட்டு சொல்லி இவரே நினச்சி நினச்சி தூக்கமே போயிட்டுது அவருக்கு. ராத்திரி தூக்கம் கிடையாது, பகலில் சாப்பிட முடியல. இப்போ அவர் நம்மகிட்ட ஃபோன் பண்ணுறார், இதில் என்ன பண்ணுறது, இந்த பிரச்சனை எப்படி அணுகிறது. ஏன்னா இப்போ இவர் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த பனிஷ்மெண்ட்லேருந்து விடுபடுறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணலாமான்னு சொல்லி சொன்னால், அது கூட தேவையில்ல, அவர் அங்கே ஒன்று எங்கே போகிறா இருந்தாலும் தயாராக தான் இருக்கிறார், அது ஒரு பெரிய மேட்டர் இல்லை. ஆனால் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் பண்ணியிருக்கலாமா நீ சொல்லி ஒரு வேகம் அவருக்கு அதையே சிந்திக்க வச்சுருக்கு. இப்போ அந்த அவருக்கு தான் என்னென்னு சொல்லி சொன்னால், தாட்னா என்ன, திங்கிங்னா என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். என்ன இப்போ உதாரணமாக என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு நம்ம பிடிக்காத ஒரு சம்பவம் நடந்து போயிடுது. அந்த பிடிக்காத சம்பவம் நடக்கும் பொழுது அதை பற்றிய தாட் வரத்தான் செய்யும், அது அதுவாக வருது, நாம் கொண்டு வர்றதில்லை. நம்ம வேண்டான்னு நினச்சாலும் அந்த தாட்டு வரத்தான் செய்யும், அந்த அதுவாக வர்றதுக்கு பேர் தாட். இப்படி வந்த தாட்டை எடுத்து நாம் அதை இன்னும் கொஞ்சம் செயல்படுத்தணும்னு சொன்னால் அது திங்கிங்காக மாறிடும். அது மேலே ஏறி சவாரி பண்ணி அதை இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நாமளாக கான்சியஸ் பார்ட்டிசிபேஷன் கொடுத்துட்டோம்னு சொன்னால் அது திங்கிங்காக மாறிடும். இப்போ தாட்டில் பிரச்சனை இல்லை, திங்கிங்கில் தான் ப்ராப்ளம். இப்போ இங்கே வந்து உண்மையிலே வந்து அவருக்கு வந்து அந்த ஆர்டரை வந்து ரத்து பண்ணணும்னுட்டு இருந்தாருன்னு சொல்லி சொன்னால், அவர் ஏதாவது ஒன்று பண்ணத்தான் செய்யலாம், ஏதாவது திங்க் பண்ணத்தான் செய்யணும், அது என்ன நடவடிக்கை எடுக்கலாங்கிற மாதிரி திங்க் பண்ணத்தான் செய்யணும், திங்க் பண்ணி செயல்படுத்தணும். இப்போ இவர் அப்படியே அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணுங்கிற எண்ணெல்லாம் அவருக்கு கிடையாது. இப்போ இப்போ அந்த தாட்டு தான் வந்து அவரை தொந்தரவு பண்ணிகிட்ருக்கு. இப்போ அந்த தாட்டிலேருந்து எப்படி விடுபடுறதுங்கிறது அவருடைய கேள்வி. உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம அதை ஃப்ரீயாக மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டோம்னா அதுவாகவே போயிடும், அதை நம்ம சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் அவருக்கு அதை அட்வைஸ் பண்ணோம். இப்போ அவருமே என்னென்னு சொன்னால், டைரெக்டாக அவர் என்கிட்ட கேட்காமல் அவருடைய நண்பர் மூலமாக தான் கேட்டதுனால அவருக்கு இந்த தகவலை மட்டும் சொல்லிவிட்டோம். பிறகு அவர் என்ன ஆனாருங்கிறது தெரில. ஆனால் இப்போ இதே என்னென்னு சொன்னால், இந்த இது வந்து அதுக்கப்புறம் அந்த டைமில் தான் தாட்னா என்ன, திங்கிங்னா என்னங்கிற ஒரு கான்செப்ட் எனக்கு ஃபார்ம் ஆச்சுது. இப்போ அதை நாங்கள் ஒரு புக்கெல்லாம் போட்டிருக்கிறோம். இப்போ நிறைய பேர் என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த தாட் அண்ட் திங்கிங் மட்டுமே போது எங்களுக்கு வேறு கான்செப்டே வேண்டான்னு சொல்கிற மாதிரி நிறையா அவருக்கு பிரச்சனைகள் சால்வ் ஆகிட்டுது. அதனால் இது ஒரு ப்ராக்டிக்கல் சொல்யூஷனை கொடுக்குற மாதிரி அமைஞ்சு போச்சுது. இப்போ இதில் என்னென்னு சொன்னால், நீங்கள் புறச்செயலுக்கு திங்கிங் பண்ணி தான் ஆகணும்,
அங்கே திங்க் பண்ணவும் முடியாது. ஆனால் அகத்தை பொறுத்த அளவில் அகத்தில் நம்ம திங்க் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. தேவையில்லாமல் வந்துகிட்ருக்கு, தாட்டு வந்துகிட்ருக்குன்னு சொன்னால் அதுவாக வந்துட்டு போட்டோம். அதுக்கு நீங்கள் எத்தனை தாட்டு வேணாலும் வரட்டுன்னு விட்டுட்டிங்கன்னா வர்றதெல்லாம் தானாகவே குறைஞ்சி போயிடும். அதனால் நம்ம அதை சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதே மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால், நம்ம இந்த கான்செப்டை பொறுத்த அளவில் நம்ம சாஸ்திரங்களில் ஒரு அணுகுமுறை ஒன்று உண்டு. மனோலயம் மனோநாசம்னுட்டு ஒரு அணுகுமுறை ஒன்று உண்டு. இப்போ அந்த மனோலயமே என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த ஞானம் லிபரேஷனோட சம்மந்தப்பட்டது தான். நம்ம மனசு வந்து இப்போ ஏதாவது ஒரு இதை நினைக்குதுன்னு சொன்னால் அது மனசு லயமாகுதுன்னு அர்த்தம். அப்புறம் அந்த நினைப்பிலேருந்து விடுபட்டுட்டோன்னு சொன்னால் அந்த லயம் கலைஞ்சி போயிடுது, மனோநாசம் அடைஞ்சிருதுன்னு அர்த்தம். இப்போ இந்த கான்செப்டுமே என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய மனோலயம்ங்கிறது தான் நம்முடைய மனோரீதியான பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் வந்து மனோலயம்தான். ஆனால் ஆன்மீக இதுகளில் இந்த மனோலயத்தில் தான் இப்போ நிறைய அனுபவங்கள் ஏற்படுது. இப்போ ஒரு பரவச நிலையெல்லாம் ஏற்படுதுன்னு நான் சொன்னேன். அந்த பரவச நிலை கூட ஒரு மனோலயம்தான். நமக்கு மனம் இப்போ ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது, வருத்தம் ஏற்படுது, பயம் ஏற்படுது, இது எல்லாமே மனோலயம்தான். ஆனால் அந்த லயம் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், வர்ற லயங்கள் எல்லாமே வந்து கலைஞ்சி போயிடணும். நல்ல லயம் நல்லா பிடிச்சி வைக்கிறோன்னு நினைஞ்சான்னு சொன்னால் பிரச்சனை தான். அதனால் இந்த மனோலயம் கலையிறது தான் மனோநாசம்னு சொல்கிறாங்க. மனோநாசங்கிறது உண்மையிலே மனோலயத்தினுடைய நாசம் தான். அப்போ நம்முடைய இயற்கையான நிலைங்கிறது வந்து எதுவுமே இல்லாமல் இருக்கணும். அதுதான் இயற்கையான நிலை. எதுவுமே இல்லாமல் இருக்காது, ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டு தான் இருக்கும், வந்ததும் உடனே போயிடணும். அதனால் வந்து இந்த மனோலயம் மனோநாசங்கிற அம்சத்தில் வந்து எந்த லயமுமே சரியில்லைங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வரணும். சாஸ்திரங்களுமே இந்த மனோலயம்தான் பிரச்சனை, மனோலயத்தில் தான் எல்லா பிரச்சனைகளும் இருக்குங்கிறத சொல்லுது. பட் இருந்தாலும் நிறைய பயிற்சி முயற்சிகளும் மனோலயத்துக்காக தான் கொடுக்கப்படுது. அதனால் அது வந்து ஒரு அளவோடு வச்சுக்கிடலாம். மனோலயத்தை சொல்கிறதுனால ஒரு அளவோடு வச்சுக்கிடலாம். ஆனால் அதுக்கு மேலே வந்துட்டுன்னு சொன்னால் அந்த மனோலயம் வந்து பிரச்சனையை கொடுக்கும். அப்போ மனோலயம் வந்து கலைஞ்சி போயிடும். கலைஞ்சி போகிறது தான் அது கரெக்டானது. இப்போ அடுத்தாப்பில் இப்போ நம்ம புறத்தை பொறுத்த அளவில் நம்ம செயல்படணும். புறத்தை பொறுத்தளவில் நம்ம எப்படி செயல்படணும்? இப்போ அகத்தை பொறுத்தல நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டோம். அது என்ன வேணாலும் வந்துட்டு போட்டோம். அது என்ன அனுபவங்கள் வந்தாலும் ஓகே தான். அதில் வந்து உயர்ந்தது தாழ்ந்தது கிடையாதுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். இப்போ புறத்தை பொறுத்தளவில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய செயல் எப்படி இருக்கணும்? இப்போ அதில் தான் என்ன சொல்லிச்சுன்னா, தர்மம் தர்மப்படி வாழணும், நியாயப்படி செயல்படணும், எது சரியோ அதை செயல்படணும், தவறானதுகளை அவாய்ட் பண்ணணும். இதுதான் வந்து நம்முடைய சாஸ்திரங்களும் சொல்கிறது. நம்ம ஒரு சராசரி மனிதன் கூட அதுதான் சொல்லுவாங்க. அப்போ புறச்செயல்களை பொறுத்த அளவில் நம்ம எப்படியுமே நம்ம மனதை பயன்படுத்தி தான் புறச்செயல்களை செய்கிறோம். அப்போ இந்த மனதை பயன்படுத்தி புறச்செயல்களை எப்படி செய்கிறது? இப்போ இந்த மனதினுடைய செயல்பாடை வச்சு மனதை வந்து நாலாக பிரிக்கிறாங்க. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு சொல்லி நாலாக பிரிக்கிறாங்க. இப்போ இந்த அகங்காரங்கிறது இந்த நான்ங்கிற உணர்வு. அதை நம்ம இன்றைக்கி ஈவ் நைட்டில் அதை பார்க்க போகிறோம். இப்போ இந்த மனம், புத்தி, சித்தம்னா என்னங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ மனசுன்னா என்ன? இப்போ அதாவது என்ன சொல்லி சொன்னால், இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மொத்தத்துலேயும் மனசுன்னு தான் சொல்கிறோம். அந்த செயலுக்கு தகுந்த மாதிரியும் மனசை நாலாக பிரிக்கிறாங்க. இப்போ உதாரணமாக, இப்போ நாம் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்கிறோம். நமக்கு ஒரு நாலு நாள் ஒரு லீவு கிடைக்குது. அப்போ நமக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி சொன்னால், நம்ம எங்கேயாவது இப்படி நல்லா நாலு நாள் இருக்குது, எங்கேயாவது ஒரு டூர் போயிட்டு வரலாம், ஒரு ஃபேமிலி டூர் போயிட்டு வரலான்ற மாதிரி நமக்கு ஒரு ஐடியா வருது. பிறகு நம்ம வந்தோன்னு சொன்னால், அதோட வேறு ஏதாவது ஒன்று பண்ணலாமா, நம்ம கிராமத்துக்கு போய் நம்ம பழைய வீடுகளெல்லாம் பார்த்துட்டு வரலாம், நீட்டு ஒரு இன்னொரு ஐடியா வருது. இல்லை நம்ம வீட்டில் கொஞ்சம் ரிப்பேர் வேலை இருக்குது, அதை பார்க்கலாம்ங்கிற மாதிரி ஒரு ஐடியா வருது. இப்படி நிறைய ஐடியாக்களை கொடுக்கறதுக்கு பேர் மனசு. ஒன்றே ஒன்று சொன்னால் மட்டும் சொன்னால் அது மனசில் நிறைய ஐடியாக்கள், இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு சொல்லி பல சஜஷன்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு பேர் மனசு. ஆனால் நிறைய சஜஷன்லேயும் நீங்கள் ஏதாவது ஒன்றை தான் செலக்ட் பண்ணணும். அப்போ அந்த செலக்ட் பண்ணுற பகுதிக்கு பேர் வந்து புத்தினி பேர். ஐடியா கொடுக்கறது, பல சஜஷன்ஸ் கொடுக்கறது மனசு. ஐடியா எதையாவது அதில் செலக்ட் பண்ணுறது பேர் புத்தி. நீங்கள் எதையாவது ஒன்று செலக்ட் பண்ணாலுமே அதை செயல்படுத்துறதுக்கான எமோஷன் உங்களுக்கு வரணும்.
அதுக்குள்ளே எமோஷன் எனர்ஜி எல்லாம் வந்தால் தான் நீங்கள் செயல்படுவீங்க. அப்போ நீங்கள் செயல்படுறதுக்கு என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த எமோஷனை கொடுக்குற பகுதிக்கு வந்து சித்தம்னு பேர். அது நம்முடைய இயல்பு சித்தம்ங்கிறதெல்லாம் வந்து அதிலிருந்து தான் நம்முடைய எனர்ஜியெல்லாம் நமக்கு வருது. எமோஷன் எனர்ஜி இதெல்லாமே வருது. இப்போ உதாரணமாக, இப்போ நீங்கள் வந்து ஒரு தெருவில் போயிட்டுருக்கீங்க, ஒரு 100 மீட்டருக்கு அங்கே நிறைய கும்பலாக ஆட்கள் நின்றுட்டு எதையோ ஒன்று பார்த்துட்ருக்குறாங்க. உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தோன்னா அந்த கூட்டமாக நிற்கிறது தான் தெரியுது, அவங்க என்ன பார்த்துட்ருக்காங்கங்கிறது உங்களுக்கு தெரில. அப்போ உங்கள் மனசு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், கிட்ட போய் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் சொல்லி உங்கள் மனசு சொல்லுது. இப்போ மனசுங்கிறது எப்போவுமே ஒன்றை மட்டும் சொல்லாது, பலதையும் சொல்லும், சஜஷன் கொடுக்குறோம் அது. இப்போ அதே மனசு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இல்லை நம்ம அங்கே போக வேண்டாம், அந்தாலும் நிற்கிற ஆட்களை பார்த்தா கொஞ்சம் நல்லவங்க மாதிரி தெரில, ஏதோ தேவையில்லாத பிரச்சனை தான் அங்கே ஓடிக்கிட்டுருக்கு, தேவையில்லாத வம்பில் போய் விலைக்கு வாங்கிட்டு இருக்கக்கூடாது, நம்ம வேறு டைரெக்ஷனில் போயிடுவோம், அடுத்த தெருவழியே ஒதுங்கி போயிடுவோம்னு சொல்லி அதே மனசு சொல்லுது. இப்போ உங்கள் மனசு வந்து 2 சஜஷன் கொடுத்துருக்கு. ஒன்று என்ன சொல்லுன்னு சொன்னால், அந்த கூட்டத்தை நோக்கி போ சொல்லுது. இன்னொரு மனசு அந்த கூட்டத்தை விட்டு விலகி போ சொல்லுது. இப்போ நீங்கள் முடிவு எடுக்கணும். கூட்டத்தை நோக்கி போகிறதுக்காகவும் முடிவு எடுக்கலாம், விலகி போகிறதுக்கும் முடிவு எடுக்கலாம். நீங்கள் கூட்டத்தை நோக்கி போகணுங்கிற முடிவு எடுக்கிறீங்கன்னு வச்சுடுங்க, அதான் புத்தி முடிவு எடுக்குது. கூட என்ன போய் பார்த்துருவோம் நீ சொல்லி முடிவு எடுத்ததுன்னு சொன்னால், உங்களுக்கு அதுக்கு தேவையான எனர்ஜி சப்ளை பண்ணுறது தான் சித்தம். அப்போ நீங்கள் அதை நோக்கி போகணும்னு சொன்னால், உங்களுக்கு என்ன எனர்ஜி இருந்தால் அதை நோக்கி நீங்கள் போவீங்க? ஒரு ஆர்வம், அது மேலே ஏதோ ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஆசை, இந்த மாதிரி ஒன்று இருந்தால் தான் நீங்கள் அதை நோக்கி போவீங்க. அப்போ என்னென்னு சொல்லி சொன்னால், நம்முடைய சித்தம் வந்து உங்களுக்கு ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்ணும். நீங்கள் அந்த உங்கள் ஆர்வம் வந்த உடனே உங்களுக்கு அது செயலாக மாறிடுது, நீங்கள் அதை நோக்கி போயிடுறீங்க. இப்போ சப்போஸ் இப்போ வந்து அதை நோக்கி போகணுங்கிற முடிவுக்கு பதிலாக அதோட விலகி போகணுங்கிற முடிவுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன முடிவு, என்ன எமோஷன் வந்துன்னா நீங்கள் அது விலகி போவீங்க? ஒரு பயமோ ஒரு அவர்ஷனோ ஏற்பட்டுதுன்னு சொன்னால் நீங்கள் அதை விட்டு விலகி போவீங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயத்தையோ ஒரு அவர்ஷனையோ அந்த சித்தம் சப்ளை பண்ணிடுது. அப்போ நீங்கள் அதை விட்டு அவாய்ட் பண்ணிடுறீங்க. இப்படி தான் என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த மனம் புத்தி சித்தம் இந்த மூணும் சேர்ந்து தான் நம்முடைய செயலை நிர்வாகம் பண்ணுது. மனசு தான், டோட்டலாக பார்த்தா மனசு தான், பட் இருந்தாலும் அது அதுக்கு மூணு விதமாக செயல்படுது. இப்போ இதில் நம்ம என்னென்னு சொல்லி சொன்னால், முக்கியமான பகுதி வந்து மனசு கிடையாது, சித்தமும் கிடையாது, அந்த டிசைடிங் ஃபேக்டராக இருக்கக்கூடிய அந்த புத்தி தான் முக்கியமானது. அப்போ நீங்கள் என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அது சம்மந்தப்பட்ட எனர்ஜி வந்துடும், அது சம்மந்தப்பட்ட எமோஷன்ஸ் எல்லாமே வந்துடும். அதனால் அதை பற்றி நான் எமோஷனை பற்றிலாம் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த எமோஷன் இருக்குது, அந்த எமோஷனுக்கு தகுந்த மாதிரி செயல்படுவோன்னுட்டுலாம் பார்க்க வேண்டியதில்லை. நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்களோ அந்த முடிவுக்கு தகுந்த எமோஷன் தானாகவே வர ஆரம்பிச்சிடும். அதனால் இப்போ முக்கியமான பகுதி என்னென்னு சொன்னால், அந்த புத்தி எடுக்கிற முடிவு தான் முக்கியமானது. இப்போ சில போனால் சில நேரங்களில் வந்து ஒரு பிரச்சனையான சூழ்நிலை, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு உங்களால் முடியல. இப்போ உதாரணமாக பாருங்களா, இப்போ உங்கள் வீட்டில் தான் உங்கள் குழந்தை, உங்கள் பையன் பைக் எடுத்துகிட்டு போகிறான் எங்கேயோ ஒரு இடத்துல, ஒரு டிராஃபிக்கான ஒரு இடம், நிறைய ஆக்சிடெண்ட் ஆகக்கூடிய இடம், பைக் எடுத்துகிட்டு போகிறான். உங்களுக்கு வந்து என்ன மனசில் தோணும்னு சொன்னால், நிறைய ஆக்சிடெண்டான இடமே ஒழுங்காக போயிட்டு வரணுமேங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் புத்தி என்ன சொல்லும், உங்கள் மனசு என்ன சொல்லும், ஆக்சிடெண்ட் ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோன்னு சொல்லி என்னதே ஒன்று தான் சொல்லிட்டு. அப்போ ஆக்சிடெண்ட் ஆயிருமோன்னு சொன்னான்னு சொன்னால் என்ன ஆயிருன்னு சொல்லி சொன்னால், அந்த சித்தம் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டென்ஷனை தான் கிரியேட் பண்ணும், பயத்தை தான் கிரியேட் பண்ணும். ஆனால் இது நடந்துரு, இப்படி தான் நம்ம மனசனுடைய ஃபங்க்ஷன் இப்படி தான் இருக்குது. இப்போ இதெல்லாம் செயலோடு சம்மந்தப்பட்டது. நீங்கள் ஏன்னா செயல்களில் இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி எமோஷன் தான் வந்துகிட்ருக்கும். இப்போ இந்த மாதிரி இதுகளில் தான் என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த தெய்வ நம்பிக்கைகள்லாம் கூட இந்த இடத்துக்கு தான் உதவி பண்ணும். இறைவன் பார்த்துக்கிடுவான் சொல்லி இறைவன் கையில் பொறுப்பை ஒப்படைச்சிருவோம். ஏன்னா இப்போ உங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நீங்கள் இன்னொரு பைக் எடுத்துகிட்டு, அவன் ஒழுங்காக போயிட்டுருப்பான், ஒன்றும் அங்கே ஒன்றும் ஒரு பிரச்சனையும் இருக்காது, நல்லா போயிட்டு நல்லா வந்துடுவான். நீங்கள் பைக் எடுத்துகிட்டு போனால் நீங்கள் தான் ஒரு ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிடுவீங்க.
அதனால் அவன் அவன் போட்டுக்களை விட்டுட்டு எல்லாம் தெரியாதான் நடக்கும். இருந்தாலும் அதை நம்பக்கூடிய அளவில் நமக்கு மனசு வந்து கேட்கல, இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லி சொன்னால், அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் தான் என்னென்னு சொல்லி சொன்னால், இறைவன் கையில் பொறுப்பை கொடுத்துட்டோன்னு சொல்லி சொன்னால், நாம் சொல்லப்போனால் இதுவுமே ஒரு புத்திபூர்வமான ஒரு முடிவு தான். அது நம்பிக்கைங்கிறது கூட நம்ம வந்து சரியாக தெரியாத ஒன்றில் நெகட்டிவாக ஒரு முடிவுக்கு வர்றத விட ஒரு பாசிட்டிவாக ஒரு முடிவுக்கு வந்துடும். இறைவன் பார்த்துக்கிடுவாங்கும்போது ஒரு பாசிட்டிவாக ஒரு முடிவுக்கு வந்துடும். சொல்லப்போனான்னு சொன்னால், ஏதோ ஒரு சீட்டிங் தான் நடக்குது, நம்மளை நாமளே சீட் பண்ணி ஒரு நல்ல விளைவை க்ரியேட் பண்ணிடுறோம் அவ்வளோதான். அப்போ வந்து அங்கே என்ன சொன்னால், மனசு தேவையில்லாத எமோஷன்ஸை க்ரியேட் பண்ணாமல் போயிடுது. இப்போ இது வந்து புறச்செயல்களை பொறுத்தளவில் இந்த மாதிரி மனம் புத்தி சித்தம் நிட்டு சொல்லி நீங்கள் பிரிச்சுக்கலாம். இப்போ இதே இதை நீங்கள் அகத்தில் வந்து மனசுக்கு என்ன வேலை இருக்குது, புத்திக்கு என்ன வேலை இருக்குது, சித்தத்துக்கு என்ன வேலை இருக்குதுன்னு சொன்னால், யாருக்குமே எந்த வேலையுமே கிடையாது. அகமாக புறமானி பார்த்துட்டா போதும். இது அகம் சார்ந்த விஷயமா இருந்ததுன்னு சொல்லி சொன்னால், எது வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டின்னு விட்டுட்டா போதும். அங்கே வந்து நிர்வாகம் பண்ண வேண்டிய வேலையே கிடையாது. மனம் புத்தி சித்தங்கிற கிளாசிஃபிகேஷனே தேவையில்ல. எல்லாமே இயற்கைன்னு விட்டால் போதும். அங்கே எல்லாமே தன்னாகவே சரியாயிடும். நமக்கு சரி பண்ணுறதுக்குங்கிற மாதிரி அங்கே ஒன்றுமே கிடையாது. அதனால் அதை ஃப்ரீயாக விட்டுட்டோன்னு சொன்னாலே அதுவே சரியாயிடும். புறத்தை பொறுத்த அளவில் நம்ம வாழ்க்கையை செயல்களை எல்லாத்தையும் முறைமைப்படுத்தி ஒழுங்குபடுத்தணும்னு சொன்னால், நம்ம புறத்துலேயுமே நம்முடைய வளர்ச்சி இது எல்லாமே நல்லாவே இருக்கும். அகமும் புறமும் ஒரு இணைந்த ஒரு தன்மைக்கு வரும். அதனால் எல்லாமே நல்லாவே இருக்கும். இப்போ எல்லோருக்கும் பசிக்க ஆரம்பிச்சுட்டு தான், அல்லது நம்ம இதாக கேள்வி பதில் வச்சுக்கலாமா? கேள்வி பற்றி வச்சுக்கலாமா? சரி, கொஞ்சம் நேரம் வச்சுக்கிடுவோம். மூணாவது செயல் நடக்குது, அதனால பாதிப்பாகுது சொல்றீங்களே, ஏதோ வெளியே போறாங்க, ஆக்சிடென்ட் ஆகுது ஏதோ. ஆமா. இப்போ நான் என்ன, என்னோட பையன் இல்லை, இப்போ என்னோட யாராவது இந்த மாதிரி இன்னொருத்தர் நினைக்கிறாங்கன்னா அதுவும் நடக்குமா? இப்போ நான் அது நடக்கணும் நான் நினைக்கலன்னு வச்சுக்கிறேன், நான் ஒன்றும் நினைக்கல. என்னை தாண்டி என்னோட யாராவது எனக்கு என்னோட விருப்பப்படுறவங்க பாட்டின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நினைக்கிறது அது நடக்குமா? இப்போ நினைக்கிறது நடக்குமா நடக்காதாங்கிறத கேட்கல. பயம், பயம், பயத்தினால உங்களுக்கு தான் பிரச்சனை வருது. நீங்கள் பயப்படுறவங்களுக்கு தான் பிரச்சனை. வழியே இப்போ ஒருத்தன் பைக்கில் போகிறோம், ஆக்சிடென்ட் ஒரு இதாகிருமோன்னு நினச்சோன்னா, நீங்கள் ஆக்சிடென்ட் ஆயிருமோன்னு நினைக்கிறனால அவனுக்கெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகாது. அவன் நல்லா போயிட்டு நல்லா வந்துடுவான். நாம தான் தேவையில்லாமல் ஆக்சிடென்ட் ஆயிருமோ ஆயிருமோன்னு சொல்லி நாம தான் பயந்து நம்ம உடம்பு தான் கெட்டு போயிடுது. இல்லை, ஆனால் அந்த மாதிரி நினைக்கும் போது ஒரு ஆயிருக்கு அந்த மாதிரி. அது அந்த இதெல்லாம் எக்ஸப்ஷனலாக இருக்கும். அப்படின்னா தான் நமக்கு வேண்டாதனாலும் ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி நம்ம கற்பனை பண்ணிட்டு போயிடலாமே. பிரச்சனை முடிச்சிடும், முடிச்சு பிரச்சனை சிம்பிளாக முடிச்சிடலாமே. ஆமாம், அதெல்லாம் அந்த மாதிரி நிறைய நிலமா ஆசை காட்டுவாங்க. அதெல்லாம் அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் நம்ம அவுட் ஆஃப் சப்ஜெக்ட். அது அந்த இதெல்லாம் வேண்டாம். இப்போ நமக்கு வந்து நம்மளை நாமளே வந்து எப்படி வச்சுக்கிட்டது, நல்லா வச்சுக்கிட்டது என்னங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். மனசு அளவுலையும் நீங்கள் நல்லா இருக்கணும், செயல் அளவுலையும் நல்லா இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத பாருங்க. நமக்கு மட்டும்தான். நமக்கு மட்டும் பாருங்க. ஆமாம், நம்ம நம்மளை வந்து டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறது தான் இப்போ கேள்வி. இதனால நமக்கு ஒருத்தர் நம்ம ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி நினைச்சனால ஆக்சிடென்ட் ஆயிருமோன்னு எல்லாம் அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. அன்னைக்கு ஒரு நாள் நடந்தது, இப்போ என்னோட பையன் வந்து கடைக்கு போகிறாங்க, என்னோட மாமியாரோட தங்கச்சி சொல்கிறாங்க, ஏதோ ஒன்று அறிகுறியாக இருக்குது, இங்கே ஒரு மாதிரி இருக்குது, அதனால் பார்த்து கூட்டு போட்டு சொல்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு போனாலும் அன்னைக்கு உடனே ஆகிடுச்சு, அடிபட்டு. அது என்றைக்கோ ஒரு அது ஏதோ ஒரு ஆக்சிடென்டெல்லாம் இன்றைக்கி ஒரு மாதிரி ஒரு எக்ஸப்ஷனலாக நடக்கும். அது ரெகுலர்னு கிடையாது. அது அது அதுக்கு அதுக்கு எதையும் கனெக்ட் பண்ண வேண்டாம். ஈரல் பாஸ்கரைய சொல்லுவாங்களே, எண்ணம் போல் வாழ்க்கைன்னுவாங்களே, நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடந்துடும் அப்படின்னு. இல்லை, அது வந்து என்னென்னா நிறையா இதுக்கு அது வந்து முயற்சியை தடை பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் ஒன்றா வந்து நடக்குங்கிற மாதிரி நினச்சிங்கனாலே அது மேலே உங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். அந்த ஆர்வம் வந்து செயலை தூண்டும். அப்படி வந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு அமானுஷ்யமாக உங்களுக்கு ஏதோ ஒன்று நீங்கள் நினச்ச மாதிரி நடந்த மாதிரி இருந்துன்னு சொன்னால் நிறைய பேர் அதனால் நிறைய பிரச்சனைகள்லாம் மாட்டிக்கிடுவாங்க. அதனால் அதை வந்து கனவு காணுங்கள் நீட்டு சொல்லி எல்லாமே சொல்லுவாங்க. கனவு கண்டிங்கன்னு சொன்னால் நனவில் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிரும் அது. அதனால் அதெல்லாம் ஒரு அளவோடு வச்சுக்கிடுங்க எல்லாத்தையும். பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு மாடியில் போய் தினம் எப்படி எப்படி இமேஜின் பண்ணுறதுனாக்கா, தினம் ஃப்ளைட்டில் போகும்போது அதுலேருந்து ஒரு 10 கோடி ரூபாய் யாரும் பையில் போட்டு போகிறாங்க,
அப்படிங்கிற மாதிரி பிறந்து 3-4 வருஷமாக அது நடக்கும் நடக்கும் நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் இன்ன வர அந்த மாதிரி மேலே இருந்து எதுவுமே வரவே இல்லை. அந்த அந்த ஃப்ளைட்டுக்கு மேலே விழுந்துடக்கூடாது. அவங்க என்ன நினைச்சாலும் நடக்கும்ன்றாங்கல்ல, அது ஒரு மேஜிக் தானே சொல்கிறாங்க. அதனால ஃப்ளைட்லேருந்து யாரோ ஒருத்தர் பணம் எடுத்துகிட்டு போகிறது, ஒரு பையில் ஒரு 10 கோடி ரூபாய் மாடி மேலே விழுந்துருச்சு அப்படின்னு நினச்சிக்குவேன். எனக்கு கண்டிப்பாக 10 கோடி ரூபா வந்துடும் அப்படின்னு கடைசியில் அப்படியே நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இது தப்பாக புரிஞ்சிக்கிட்டு வித்தியாசமாக செயல்படுறவங்க அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. இப்படி எல்லாமோ கேசஸ் நிறையா இருக்குது. அதுதாங்க ஐயா. அப்புறம் அந்த சும்மா இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்க ஐயா. அப்போ சும்மா இருக்கிறது அப்படிங்கும் போதுங்க ஐயா, பல விதமான எண்ணங்கள் சிந்தனைகள் இல்லை உணர்வுகள் வருதுங்க ஐயா. அப்போ என்ன பண்ணுறோனாக்கா, நம்ம சும்மா இருக்கணும், அது சம்மந்தமாக எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கும் போது, வெளியில் செயல்படும் போது அந்த செயல் சார்ந்த டென்ஷன் அதெல்லாம் இருக்கும்போது என்ன பண்ணிடுறாங்க ஐயா, சும்மா இருக்கணுங்கும் போது உள்ளே சும்மா இருக்கிறது குடத்தில் இருக்க செயலையும் ஒரு சில டைம் நிறுத்திட்டு சும்மா இருக்கிறாங்க ஐயா. அதனால் அந்த செயலும் அதனால் பாதிக்கப்படுது. அதான் சும்மா இருங்கிறதுனாலே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காமல் எடுக்கணுங்கிறது தான். சும்மா இருந்தால் ஒன்றும் செய்யாமல் சும்மா இருக்கிறதுங்கிறது இல்லை, பொறுப்பு எடுக்காமல் இருக்கிறது. பொறுப்பு எதுக்கு, எப்போ எப்போ எங்கே பொறுப்பு எடுக்க விடாங்கன்னா, அகத்தில் நிகழக்கூடிய நிகழ்வுக்கு பொறுப்பு எடுக்கக்கூடாது. அது எப்படி, அது நம்ம வீட்டு பொறுப்பு இல்லை. இப்போ அடுத்த வீட்டில் காலிங் பெல் அடிச்சுன்னா நாம் ஏதாவது பொறுப்பு எடுக்கணுமா? எந்த பொறுப்பு எடுக்க வேண்டியதில்லை. அது அடுத்த வீட்டு காலிங் பெல் அவங்க பார்த்துக்கிடுவாங்கிற மாதிரி அகத்தில் வர்றது எல்லாமே தானாக வருதுங்கிற மாதிரி எடுத்துக்கிடலாம். அதனால் அங்கே எந்த பொறுப்புமே இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் சும்மா இருக்கிறதுங்கிறது. செயல் நமக்கு வேலை இல்லைங்கிறத, புறத்தில் நமக்கு வேலை இருக்குல்ல, நம்ம நிறைய வேலை இருக்குங்கிறது, நம்ம அங்கே பொறுப்பு தான் எடுக்கணும். அது செயல் தான் முக்கியம், புறத்தை பொறுத்தில் செயல் தான் முக்கியம். அதுக்காக எல்லா நேரத்துலையும் சில நேரங்களில் செயல்பட முடியாது அப்படி இருக்கலாம். இப்போ நீங்கள் வந்து நீங்கள் ஒரு ஃப்ளைட்டை பிடிக்கிறதுக்கு போகிறீங்க, ஃப்ளைட்டை பிடிக்க போகிறதுக்கு நீங்கள் ஃப்ளைட்டு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும். கண்டிப்பாக அந்த நேரத்தில் நீங்கள் சேல் இல்லாமல் தான் இருக்கணும். அப்படி அந்த மாதிரி சில நேரங்களில் நம்ம சேலுக்காக வெயிட் பண்ண வேண்டி இருக்கலாம். வெயிட்டிங்கில் இருக்கிறது அது சும்மா இருக்கிறதுன்னு இல்லை, அது எது அதுவும் கூட ஒரு வகையான செயல் தான். அது அதனால் புறத்தை பொறுத்தளவில் செயல்ங்கிறது தான் இருக்கணும். செயல் இருந்தால் தான் வெற்றி கிடைக்கும், முன்னேற்றம் கிடைக்கும். ரெண்டாவது அதுவும் நீங்கள் அதில் அதுக்கு முக்கியம் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னாலே அது சம்மந்தமான எமோஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அது சம்மந்தப்பட்ட எனர்ஜி உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். 15 வருஷமா ஒரு ப்ராப்ளம், வயிறு பிரச்சனை. 15 வருஷமா ஸ்டமக் ப்ராப்ளம், வயிறு பிரச்சனை. ஸ்டமக் பெயினா? சரி. பெயின் இல்லைங்கய்யா, பசிக்கும், பயங்கரமாக பசிக்கும். சாப்பிட்ட உடனே அப்படி ஒரு மந்தமாக, ரொம்ப மந்தமாக, செரிமானம் ஆகாமல் ஒரு மனசு வந்து எப்படி தனித்தானே சரி பண்ணிக்கிடுதோ, அதேமாதிரி உடலுக்குமே தனித்தானே சரி பண்ணக்கூடிய ஒரு சக்தி உடலுக்குமே இருக்குது. இப்போ நம்ம கையில் ஒரு காயம் பட்டுதுன்னு சொன்னால், ஒரு வாரம் கழித்து அந்த காயம் பட்ட சோடே இல்லாமல் போயிடும். அது நீங்கள் ஒன்றுமே பண்ணாமலே தன்னாலே சரி பண்ணிக்கிடும். அப்போ அந்த மாதிரி ஆற்றல் நம்ம உடலுக்கும் இருக்குது. அதே மாதிரி உங்கள் பாடிக்குமே கூட தனித்தானே சரி பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்து பாருங்கள். ஏன்னா இது எனக்கு இது வந்து மெடிக்கல் சம்மந்தப்பட்டதில் எனக்கு ரொம்ப ஒன்றும் அறிவு கிடையாது, ஓரளவு தான் இருக்குது. அதனால் நீங்கள் அது மெடிக்கல் சயின்ஸில் நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் அதில் உள்ள எக்ஸ்பர்ட்டுக்கிட்ட நீங்கள் ஒப்பீனியன் கேட்டுக்கிடுங்க. ஏன்னா இருந்தாலும் ஜெனரலாக இதை புரிஞ்சுக்கிடுங்க, பாடிக்கு தனித்தானே க்யூர் பண்ணக்கூடிய ஆற்றல் பாடிக்கு இருக்குங்கிறதையும் ஒரு மனசில் எடுத்துக்கிடுங்க. அதுக்காக முழுக்க முழுக்க அதை நம்பணுங்கிறது இல்லை. நம்ம ஏதாவது சில நேரங்களில் ட்ரீட்மெண்ட் தேவை இருந்தால் அதையும் கூட ஃபாலோ பண்ணிடுங்க. இது சித்தம்னு சொன்னீங்களே, கூட்டத்தை பார்த்தா கெட்ட நபர்களை பார்த்தா பயமா இருக்கு. கொஞ்சம் சத்தம் பக்கத்தில் வச்சுக்க. சித்தம் வந்து கெட்ட நபர்களை பார்த்தா பயம் பயம் வரும் அப்படின்னு சொன்னீங்களே. ஒரு சிலர் கெட்ட பர்சன்ஸை பார்த்தா கோவப்படுவாங்க. ஒரு சில பேர் கெட்ட நபர்களை பார்த்தா கோவப்படுவாங்க. அந்த சித்தங்கிறது கர்மாவை பொறுத்து உருவாகுங்களா? கர்மாவை பொறுத்து உருவாகுங்களா? சித்தங்கிறது நம்முடைய இயல்பு. ஒவ்வொருத்தருக்கும் இயல்பு உருவாகிறதுக்கு பல காரணங்கள் இருக்கும். ஜெனட்டிக் ஃபேக்டர் காரணமாக இருக்கலாம், நம்முடைய வளர்ப்பு முறை காரணமாக இருக்கலாம், நம்முடைய கேரக்டர் தானே. நம்முடைய கேரக்டர் எப்படி உருவாகுறதுங்கிறதுக்கு பல ஃபேக்டர்ஸ் இருக்குது. நம்ம பிளட்டு, இது நம்ம ஜெனட்டிக் ஃபேக்டர், இது எல்லாமே காரணமாக இருக்கலாம்.
வளர்ப்பு முறை, நீங்கள் பழக்க வழக்கங்கள், நீங்கள் என்னென்ன இல்லாமல் அனுபவங்கள் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு, அந்த அனுபவங்கள் காரணமாக இருக்கலாம், பல காரணங்களால் உருவாகலாம். அதாவது ஒரு நமக்கு பிடிக்காத ஒன்று நடக்குது அப்படிதானே, பிடிக்காதது நடந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு மகிழ்ச்சி வராதுல்ல, ஏதாவது ஒரு வகையான ஒரு பிடிக்காத ஒரு ரியாக்ஷன் தானே வரும். அது வர்றது இயற்கைன்ட்டு எடுத்துக்கிடுங்க. அதனால் அது வந்து வராமல் இருக்கணுங்களும் நினைக்க வேண்டாம், அது இயற்கையானது வந்திருக்குன்ட்டு எடுத்துக்கிடுங்க. இப்போ உங்கள் கவனம் வந்து இந்த படப்படப்பு மேலே இருக்கக்கூடாது, நீங்கள் வந்து அங்கே செயல்படுறதுக்கு என்ன ஏதாவது பண்ண முடியுமாங்கிறதுல மட்டும்தான் உங்கள் கவனம் இருக்கணும். நீங்கள் அதை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் இது தானாகவே சரியாயிடாது, இந்த படப்படப்பெல்லாம் தானாகவே போயிடும். நீங்கள் படப்படப்பை இப்படி வருதான்னுட்டு நினச்சி படப்படப்பை ஒரு இஷ்யூ ஆக்காதுங்க. படப்படப்பு சரி வரட்டும், தாராளமாக வரட்டும், வந்துட்டு போட்டோன்னு விட்டுருங்க. அது அப்படி தான் வரும்னுட்டு எடுங்க, உங்கள் இயல்பில் அப்படி தான் வரும், அவங்கள அதை பார்த்தா உங்களுக்கு படப்படப்பு வரும்னுட்டு எடுத்துக்கிடுங்க. அதுக்காக நீங்கள் வந்து படபடப்பாக இருக்குதுன்னுட்டுலாம் நீங்கள் செயல்படாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது இருந்துட்டு போட்டும் பரவாயில்ல, ஒரு கரில் இருந்துட்டு போட்டோன்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணுமோ அதை, குழந்தைய அடிக்கிறாங்கன்னு சொன்னால் அடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணோம் அதை நம்ம பண்ணலாங்கிறத பாருங்கள். உங்கள் கவனம் அதில் இருக்கட்டும், செயல்படுறதில் இருக்கட்டும், உங்களுக்கு ஏற்படக்கூடிய படபடப்பில் இருக்க வேண்டாம். அதாவது உள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம நம்மளை மீறிய விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. சப்கான்ஷியஸ், நம்ம வந்து கான்சியஸ் மைண்டு, சப்கான்சியஸ் மைண்டு, டீப்பர் கான்சியஸ் மைண்டுன்ட்டுலாம் இருக்குது. இப்போ அதெல்லாம் நமக்கு நம்ம கையில் இருக்கிறது கான்சியஸ் மைண்டு மட்டும்தான், சப்கான்சியஸ் மைண்டு கூட நம்ம கையில் கிடையாது. சப்கான்சியஸ் மைண்டுங்கிறது நம்முடைய கேரக்டர், நம்முடைய இயல்பு, அதுக்கும் கீழே டீப்பர் கான்சியஸ் மைண்டுன்ட்டுலாம் இருக்குது. இப்போ அதெல்லாம் வந்து நம்ம சப்கான்சியஸ் மைண்டே நம்மளை எட்டி பிடிக்க முடியாது, ஒரு டீப்பர் கான்சியஸ் மைண்டெல்லாம் நம்ம டச் பண்ண முடியாது. நம்ம கையில் இருக்கிறது கான்சியஸ் மைண்டு மட்டும்தான். கான்சியஸ் மைண்டில் நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணீங்கன்னு சொன்னால் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் வரும், சப்போர்ட் பண்ணும். டீப்பர் கான்சியஸ் மைண்டு கூட உங்களுக்கு சப்போர்ட் வரும். இந்த டீப்பர் கான்சியஸ் மைண்டுங்கிறது தான் வந்து என்ன சொன்னால் நமக்கு பிரபஞ்சத்தையே படைத்த ஒரு சக்தி உள்ள அம்சம் அது. அதனால் அது வந்து டீப்பர் கான்சியஸ் மைண்டுன்னு சொன்னால் நமக்குள்ளே மட்டும் இல்லாது, பிரபஞ்சம் முழுசுமே உள்ள ஒரு அம்சத்தில் இருக்காது. அதனால் அது வந்து எல்லை இல்லாத ஆற்றலோடு இருக்குது, நாம் அதை போய் டைரெக்டாலாம் ஒன்றும் டீல் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் உங்களை பகுதியை நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு பின்னாலிருந்து உதவி பண்ணும். அதனால் நீங்கள் அதை அது பக்கத்தில் திரும்ப வரணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் உங்கள் முன்னால் என்ன இருக்கோ அதை மட்டும் நீங்கள் பாருங்கள் போதும். நான் ஏதாவது பெரிய இதில் அச்சீவ் பண்ண நினைக்கிறேன்னா அது நான் என்ன நினைச்சாலும் அது சப்போர்ட் பண்ணுவோம். ஆ சப்போர்ட் பண்ண, அதாவது அப்படின்னு சொன்னால் அதுக்காக வந்து எல்லாத்தையும், அதுக்கு உங்கள் கர்மா பிரச்சனைகள் இருக்குது, உங்களுடைய இதுகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்கள் உங்கள் கவனம் வந்து நீங்கள் அது மேலே திரும்பிட்டீங்கன்னு சொன்னால் சப்போர்ட்டை கூட நிறுத்திடும் அது. அதனால் நீங்கள் அது பக்கத்தில் திரும்பாதுங்க, நீங்கள் இங்கே எங்கே திரும்பணுமோ அங்கே மட்டும் திரும்புங்க. உங்கள் செயல்கள் மட்டும்தான் உங்களுடைய கவனம், உங்களுக்கு நீங்கள் அதிலே இருந்தீங்கன்னு சொன்னால் நடக்க முடியாதத கூட அது பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஹலோ ஐயா, இப்போ நம்ம பெரியவங்க வளர்ந்தவங்களுக்கு இந்த மனசு புத்தி சித்தம் வேலை செய்யுது, ஆனால் பிறக்கிற குழந்தைக்கு ஒரு எம்டி சிடி மாதிரி தானே அது புத்தம் புதுசாக வருது, அதுக்கு மனம் புத்தி சித்தம் இருக்கா? இப்போ அதுக்கு சித்தம் மட்டும் இருக்கும், மனமும் இருக்கும், மனமும் இருக்கும், சித்தமும் இருக்கும், புத்தி டெவலப் ஆகிருக்காது. ஏன்னா அதுவும் ஏதோ ஒரு வகையில் ஃபங்க்ஷன் ஆகுதுல்ல, அந்த நேச்சுரல் ஃபங்க்ஷனிங் வந்து அந்த மனதனுடைய அம்சமும் இருக்குது, சித்தமுடைய இயல்பு, அந்த இயல்புனுடைய அம்சமும் இருக்குது, அது அதுபடி செயல்படாது. புத்தி மட்டும் அங்கே டெவலப் ஆகாதனால இந்த ரெகுலேட்டிவ் அம்சம் மட்டும் இருக்காது. அது நம்ம இந்த சொல்ல போனால் ஒரு 10 வயசு வரைக்குமே கூட புத்தியினுடைய அம்சம் டெவலப் குறையாமல் குறைஞ்சி தான் இருக்கும். இன்னோசன்ட் ஸ்டேட் இருக்கிற வரைக்கும் அது இருக்குது. இன்னும் அந்த பகுத்தறிவு வளர வளர இன்னோசன்ட் ஸ்டேட்டு போயிடும். அது அப்போ இந்த ஓசோ சொல்கிற மனமற்ற நிலைங்கிறதுக்கும் இப்போ நம்ம இங்கே கற்றுக்கிட்டு இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? இல்லை மனமற்ற நிலைன்னுட்டு சொல்லிலாம் ஒன்றுமே கிடையாது. மனம் சொல்ல போனான்னு சொன்னால் இந்த பிரபஞ்சமே மனதால் தான் ஆக்கப்பட்டிருக்கு, அதனால் மனதிலிருந்து தான் எல்லாமே வந்திருக்கு. இப்போ இதுமே என்னென்னு அந்த பேசிக்கலாக இருக்கிற டீப்பர் கான்சியஸ் மைண்டுங்கிறது கூட அது ஒரு மைண்டு தான், மைண்டில் ஒன்றா தான் சேர்க்குறாங்க. இந்த பிரபஞ்சமே ஒரு மனம் தான், பிரபஞ்ச மனம், காஸ்மிக் மைண்டுன்னு சொல்கிறாங்க.
அதுவுமே ஒரு மைண்டு தான், எல்லாமே மனதினுடைய அடுக்கு தான். அது இதில் நாம் வந்து கான்சியஸ் மைண்டுங்கிற ஒரு அடுக்கில் நம்ம இருக்கிறோம், இந்த அடுக்கில் இருக்கிறோம், அது இதோடையும் டீப்பராக சில அடுக்குகள்லாம் இருக்குது. அதனால் நம்ம வந்து மனமற்ற நிலைங்கிறது என்னன்னு சொன்னால், அது வகைய வேற ஒரு இப்போ ஆன்மானு சொல்கிறது வந்து மனதை கடந்த ஒன்றுங்கிற மாதிரி சொல்லுவாங்க, அது வந்து அவேர்னஸ்ன்னு சொல்லி சொல்கிறது. ஆனால் அதுவுமே கூட மனதினுடைய இன்னொரு அடுக்கு தான் அது. அதனால் அது மனமற்ற நிலைன்னு சொல்லி சொல்ல முடியாது. இப்போ நமக்கு வந்து அந்த மாதிரி இதெல்லாம் இப்போ சொல்ல போனான்னு சொன்னால், இப்போ நீங்கள் தியானங்கள்லாம் பண்ணும் பொழுது வந்து தாட்லெஸ் ஸ்டேட்டுக்கெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தாட்டே இருக்காது அப்படியே உட்காந்துட்டுருக்கிற மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து அது மனமற்ற நிலைன்னுட்டுலாம் சொல்ல முடியாது, அதுவுமே மனதினுடைய இன்னொரு நிலை. அது மனதினுடைய இப்போ நம்ம சமாதி நிலைக்கு போகிறாங்க, அதுவுமே மனதினுடைய இன்னொரு நிலை தான் அது. அதனால் மனமற்ற நிலைன்ற ஒரு நிலையே கிடையாது, மனதினுடைய ஒரு அடுக்கு, ஒரு அடுக்குலேருந்து இன்னொரு அடுக்குக்கு போகலாம். அந்த மாதிரி தான் அகம்புறம் பற்றி சொன்னீங்க, அகம்புறம் பற்றி சொன்னீங்க. இதில் புறத்தில் வந்து மனம் சுத்தம் புத்தி அகங்காரம் அதை பற்றி ரிலேட் பண்ணி சொன்னீங்க. இப்போது நான் ஒரு முடிவு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஒரு எமோஷன் எனக்கு வருது, அது அது வந்து எமோஷன்ன்றது வந்து அகத்துலேருந்து வர்றது இல்லைங்களா, அதுதான் சித்தம் அப்படின்றதுங்களா? இல்லை அதான் எல்லாமே அகத்துலேருந்து தான் வருது. இப்போ நீங்கள் எமோஷன் வர்றது, நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு சம்மந்தப்பட்ட எமோஷன் வர்றது எல்லாமே அகத்துலேருந்து தான் வருது. ஆனால் அது வந்து அந்த சித்தங்கிற பகுதியிலேருந்து வருது. ஆமாம், அதாவது மனசையே நாளாக பிரிச்சிட்டோம்னு சொன்னால் சித்தங்கிற ஒரு பகுதியிலேருந்து எமோஷன் வருது. அதுக்கு காரணம் வந்து புத்தி, நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதை பொறுத்தது. இப்போ அது வந்து அகமாக புறமாக, இதெல்லாம் அகம்தான், அகத்துலேருந்து தான் வருது, புறச்செயலுக்காக வருது. ஓகே, புறச்செயலுக்காக வருது. ஆனால் நம்ம அந்த புறத்தோட முடிவு பேஸ் பண்ணி தான் எமோஷனே வருது. வருது வருது. அப்போ புறத்தோட சம்மந்தப்படுத்தி நீங்கள் இது பண்ணுறீங்க, புறச்செயலுக்காக நீங்கள் பண்ணுறீங்க. அகத்துக்காக இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பயம் வருது, வருத்தம் வருது, இது போயிடணும்னு நினச்சோன்னு சொன்னால் அப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயமே இருக்கக்கூடாது, எப்பவும் அமைதியாகவே இருக்கணும், இப்படிலாம் ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் அகத்தை சரி பண்ணுறதுக்காக முடிவு எடுக்கிறீங்க. அப்படி முடிவு எடுத்தாலும் கூட மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு எமோஷன் கிரியேட் ஆகிதான் செய்யும், அது வந்து தேவையில்லை. அது அதனால் உங்களுக்கு லாபமும் இல்லைங்க. ஒன்று வந்து அகத்தில் எது இருந்தாலும் ஓகே தான், அதில் வந்து நம்ம இது இருக்கணும் இது இருக்கக்கூடாங்கிறது அவசியமே இல்லை. புறத்துக்கு தேவையா இல்லையாங்கிறத மட்டும்தான் பார்க்கணும் ஒழிய அகத்துக்கு தேவைன்னுட்டுலாம் ஒன்றுமே கிடையாது. அப்போ அந்த முடிவு எடுக்கிறது மட்டும்தான் நம்ம முக்கியமான ஃபோக்கஸ் இருக்கணும், முடிவு எடுக்கிறது தான் முக்கியமான பகுதி. இப்போ இதெல்லாம் வந்து புறத்துக்காக தான், அகத்துக்குமே நீங்கள் ஒரு முடிவு எடுக்கலாம், என்ன முடிவு எடுக்கலாம்னா எதுவுமே பண்ண வேண்டியில்லைங்கிற முடிவு எடுத்துடுங்க, அவ்வளோதான், என்ன வேணாலும் ஓகேங்கிற மாதிரி முடிவு எடுத்துடுங்க. புறத்துக்கு நீங்கள் இப்படி பண்ணி செய்யலாம், இது செய்யலாம், இது செய்யக்கூடாதுன்னு சொல்லி புறத்துக்கு நீங்கள் முடிவு எடுக்கணும், முடிவு எடுத்தால் தான் செயல்பட முடியும். நன்றி. பயத்தினால வேற எந்த செயல் செய்யும்போது அந்த பயம் வரலன்னா கூட அந்த செயலை வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாரி சூழ்நிலை வருது. இப்போ ஒரு ஒரு சாமியை கும்பிட போகிறோம்னா கூட ரோட்டில் கும்பிட்றது கூட அந்த சாமியை பார்த்து கும்பிட்டோம்னா அப்புறம் போயிட்டு மறுபடியும் ஒருக்கா வந்து பார்த்து கும்பிட்டு போகிற மாரி வருது. இது வந்து பயத்தினால வர்றதுங்களா? இல்லை, அதாவது நீங்கள் வந்து சாமியை கும்பிட்றதுக்குமே ஏதாவது காரணம் இருக்கும்ல, சும்மா கும்பிட மாட்டீங்களா? இல்லை, இந்த அந்த பொதுவாக எல்லாமே இந்த பயம் ஒன்று வந்ததுலேருந்து தான் இந்த வேலை அதிகமாக நடக்குது. ரோட்டில் போகிற எல்லா சாமியுமே கும்பிட்டு கும்பிட்டு போகிற மாரி அந்த பயம் உண்டாகுது. அது வந்து ஏதோ சரியாக பார்க்க ஏற்படுது, அப்படி போயிட்டு திருப்பி வந்து பார்த்துட்டு போகிற மாரி வருது. சரி, நாம் நீங்கள் இது முடிவு நம்ம ஓய்வு நேரத்தில் நம்ம தனியாக பேசுவோம். ஆனால் நீங்கள் சொன்னீங்க, ஏன்னா அது வந்து ஜெனரல் டாப்பிக்காக வேண்டாம், நம்ம உங்களுக்கு பர்சனலாக உங்களுக்கு ஏதாவது என்ன பண்ணலான்னு பார்ப்போம். அது உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ப்ராப்ளம் கிடையாது, உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது, என்னன்னு பார்ப்போம். படபடப்பு, பயம், சீனம் இதெல்லாம் வந்து அந்த வந்த ஸ்பாட்லேயும் நம்ம ரியாக்ட் பண்ணிடுறோம். அதை எப்படிங்க மேனேஜ் பண்ணி இது பண்ணுறது, கொண்டு போகிறது? நீங்கள் சும்மா சொல்கிறீங்க, ஆனால் வந்த ஸ்பாட்லேயும் நம்ம ரியாக்ட் பண்ணிடுறோம், ஏதோ ஒன்று பண்ணிடுறோம், கோபம் தான் அடிச்சிட்றோம், பயம் வந்தால் பயந்துக்கு ரொம்ப பயந்து அம்மா சொல்கிறேன் படபடப்பு. அந்த இடத்துல வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலைங்க, அம்மா சொன்னாங்க இப்போ படபடப்பு வந்துடுதுங்க. அந்த படபடப்பு கண்ட்ரோல் பண்ணாமல் அவங்க உடம்புல வந்து ரியாக்ட் பண்ணிடுறோம், அந்த படபடப்பு வந்து அவங்களுக்கு ரியாக்ட் பண்ணிடுது. அதே மாதிரி நம்ம கோபம் வந்தாலும் வந்து டப்புன்னு நம்ம ரியாக்ட் பண்ணிடுறோம். அந்த டைமில் வந்து நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கான பயிற்சிகள் இருந்தால் பயிற்சி பண்ணி பண்ணலாம் தொடர்ந்து. அப்படி இல்லைன்னா தொடர்ந்து நம்ம வந்து இந்த
எஃபர்ட் போட்டே இருந்தால் நடக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது வந்து அந்த டைமில் அகத்தில் வந்து வருது, எல்லாம் அகத்தில் உணர்வு வருது, அந்த உணர்வை பயன்படுத்தி நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் அகத்தை மேனேஜ் பண்ண முடியாது. அப்போ வந்து புறச்செயல்களை மேனேஜ் பண்ண சொல்கிறீங்க. புறச்செயல்கள் வந்து சடனாக நடக்கிறது, அப்போ வந்து நம்ம எப்படிங்க அதை மேனேஜ் பண்ணுறது? இல்லை அதாவது உட்கார், இப்போ உதாரணம், இப்போ நீங்கள் வந்து ஒரு எங்கேயோ ஒரு வெளிநாட்டுக்கு எங்கேயோ போயிட்டு வந்து ஒரு ஃப்ளவர் வாஷ் கண்ணாடி ஜாடி ஒன்று வாங்கிட்டு வரீங்க. உங்கள் குழந்தை ஒரு 4 வயசு குழந்தை இழுத்து போட்டு உடைச்சிருது, உங்களுக்கு கோபம் வந்துடுது, பலாருன்னு அடிச்சிடுறீங்க. இப்போ இதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு ரிலேட்டிவ் வந்து ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ், அவருடைய குழந்தை இதே மாதிரி தான் வந்து இழுத்து போட்டு உடைஞ்சிருது. அது பார்த்த உடனே அது ரொம்ப காஸ்ட்லி, அது பார்த்தோன்னே உங்களுக்கு கோபம் வந்துடுது. நீங்கள் உங்கள் குழந்தைய அடித்த மாதிரி அந்த குழந்தைய அடிப்பீங்களா? இந்த கோபத்தினால நீங்கள் அடிக்கிறதா இருந்தால் எல்லாரையும் ஒன்று போல் அடிச்சிருக்கணும். உங்கள் குழந்தைய அடிச்சிட்டிங்க, அந்த குழந்தைய ஏன் அடிக்கல? அப்போ உண்மையில் என்னென்னு சொன்னால், எமோஷனுக்கும் செயலுக்கும் இடையில் நம்ம அறிவு இருக்குது. அறிவு இருந்து ஒன்று அங்கீகாரம் பண்ணுது, இன்னொரு இடத்துல அங்கீகாரம் கொடுக்கல. அப்போ அதனால் அது வந்து நமக்கு வந்து வேகமாக நடந்துடுறதுனால நீங்கள் அது உங்களுக்கு ரொம்ப இம்மிடியேட்டாக போன மாதிரி தெரியுது. உண்மையிலே இங்கே ஒரு கேப் இருக்குது, அந்த கேப்பில் தான் அறிவு வேலை செய்யுது. அது வந்து உங்களை அனுமதி கொடுத்துருது, கோபத்தை பயன்படுத்திக்கலான்னு அனுமதி கொடுத்தனால கோபத்தை நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடுறீங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்கள் வீட்டில் உள்ளவங்ககிட்ட நீங்கள் ஈஸியாக கோபப்பட்டுருவீங்க, வெளியே உங்கள் யாரோ ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்கன்னு சொன்னால் அதே மாதிரி நடந்தாலும் கோபம், அதோட மோசமானபடி நடந்தாலும் கூட ஈஸியாக கோபப்பட மாட்டீங்க. காரணம் என்ன சொன்னால், இதை நீங்கள் ஈஸியாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடுறீங்க. அவர் உரிமையினால் உங்கள் மனசு வந்து உங்கள் அறிவு வந்து உடனே அனுமதி கொடுத்துருது. கோபம் வருது, உடனே அனுமதி கொடுத்தனால அது செயலாக மாறிடுது. மற்றவங்களுக்கு அப்படி நீங்கள் அனுமதி கொடுக்கல, சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடலான்ற மாதிரி சொன்னதுனால அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுது. அதனால் இது எல்லாமே ஒரு கேப் இருக்குது, அந்த கேப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிடுற பொறுத்து செயலை நம்ம நிர்வாகம் பண்ணிக்கிடலாம். ஏன்னா செலவு போனாங்கன்னா எமோஷன் அப்படியே எல்லாருக்கும் செயலாக ஆரம்பிச்சிட்டுன்னு சொன்னால் இங்கே எல்லா பிரச்சனைகளும் எந்த பிரச்சனையுமே சரி பண்ண முடியாது. உலகமே போர்க்களமாக தான் இருக்கும். அந்த இடத்துல உங்கள் அறிவு வேலை செஞ்சதுன்னு சொன்னால் நிதானம் வந்துடும், அந்த நிதானத்தை கொடுத்துடாது. நீங்கள் நிதானத்தை எப்போவுமே நிதானம், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலவங்களே சொல்லுவாங்க, ஒரு கோவப்பட்டு வந்துருந்துச்சுனா கொஞ்சம் நேரம் உட்காருவாங்க, உட்கார்ந்தனாலே நிதானம் வந்துடும். ஏதோ ஒரு வகையில் ஒரு மாற்றம் வந்துடும், நீங்கள் உடனே இல்லைன்னா செயலாக மாறிடுறது. அப்போ அந்த செயலாக மாறுறதுக்கு முன்னால் ஒரு நிதானத்துக்கு வந்துட்டோம்னு சொன்னால் அப்புறம் அதை என்ன செயல்படுத்துகிறதா வேண்டாமாங்கிறது வரும். செயல்படுத்தணும்னா செயல்படுத்தலாம், சில நேரங்களும் கோவப்பட வேண்டி இருந்ததுன்னா கோபத்தை காட்டணும் செய்யலாம். அதுக்காக நம்ம வந்து கோபத்தை காட்டாமல் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை, கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்பட்டுக்கிடலாம். ஒரு செயலை பற்றி நம்ம நினைக்கிறோம், அது வந்து அகத்துலேயும் பாதிப்பு ஏற்படுது. அகத்தில் வந்து கண்டினியூஸாக அதை நம்ம நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. நம்ம வந்து அகத்தில் அதை நிப்பாட்டிடுறோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ என்ன பார்த்தேன்னா, உங்கள் சைட்லேருந்து ஒரு விளக்கு வந்து ஸ்டார்டிங்கில் பற்ற வைக்கிறாங்க, அது வந்து ஸ்லோவாக எரியற மாதிரி எரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நினைப்பு வந்து நம்ம வந்து அதிகமாக எடுக்க எடுக்க அந்த நெருப்பு பற்ற வைக்க ஸ்பீடாக எரியற மாதிரி எரியுதுயா. இப்போ வந்து ஒரு அகத்தில் நம்ம எதுவுமே நினைக்கிறது இல்லை, ஒரு தாட் வந்து வந்துடுது, அது நம்மளுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. அது வந்து அரை வினாடி நேரம் தான் சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க, சரின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுடுறோம். அது வந்து தெரியாமல் திங்க் பண்ணிடுறோம், திங்க் பண்ணிடுறோம். இப்போ வந்து மெழுகு வத்தி அது தெரியும்போது டக்குன்னு அது எரியற மாதிரி அந்த அரை வினாடி நொடின்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா, அந்த அரை வினாடி நொடி இல்லாமல் அந்த தாட் வந்து நம்ம நினைக்கலன்னா கூட அது வந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கு என்னையா சொல்யூஷன்? இல்லை அதாவது சில இதுகளில் இப்போ வந்து மெழுகுவர்த்தி வந்து மெழுகுவர்த்தி நீங்கள் மெழுவர்த்தி எரியுது, அதை அணைச்சிட்றீங்க. அணைச்ச பிறகு என்னென்னு சொல்லிச்சுன்னா, பழையபடி நீங்கள் முதல் தடவை நீங்கள் மெழுகுவர்த்தியை பற்ற வைக்கும்போது கொஞ்சம் நேரம் எரிஞ்சு தான் பற்ற வைக்கும். நீங்கள் அணைச்சிட்டு ரெண்டாவது நீங்கள் பற்ற வச்சிங்கன்னா ஒரு டவார்னு பிடிச்சிக்கிடும். காரணம் என்னென்னு சொன்னால், அது அணைஞ்ச பிறகு கொஞ்சம் நேரம் அந்த வேப்பர் அங்கே இருந்துகிட்ருக்கும், அதனுடைய வேப்பர் இருக்கிறனால அந்த வேப்பரில் பட்ட உடனே டகார்னு பிடிச்சிக்கிடும். அது இப்போ அதே மாதிரி என்ன சொன்னால், இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு காரசாரமாக ஏதாவது சண்டை போட்டு கோபத்தோட கோபாவேசமாக ஐட்டிங்கன்னு வச்சுடுங்களேன்,
இப்போ யாராவது ஒருத்தர் வந்து என்ன இது அவனை கேட்டாங்கன்னா அவர் மேலேயும் கோவப்பட்டுருவீங்க. காரணம் என்னன்னா இங்கே வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, இன்னொருத்தர் வந்தோன்னா அது மேலே அவர் மேலே பாஞ்சிருவீங்க. அப்போ அதனால் என்ன சொன்னால் சில இதில் வந்து நம்ம பாடி லெவலில் அது வந்து சில எனர்ஜி லெவலில் இதாகிட்டு தான் இருக்குது. அதனால் சில இதுகள் அப்படி ஆகிட்டுருக்கோம். இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நாம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி சொன்னால், இப்போ இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணணுங்கிறதுலாம் அவசியமே கிடையாது. இது அதோடைய இயற்கை அப்படி தான் இருக்குன்னுட்டு எடுத்துக்கிடுங்க. நம்ம செய்ய வேண்டிய என்னன்னா, புறத்தில் செயல்கள் செய்யணுமா செய்ய வேண்டாமா, ஒருத்தர் மேலே கோவப்படணுமா வேண்டாமாங்கிற மாதிரி நீங்கள் ஒரு முடிவுக்கு வர முடிஞ்சுன்னு சொன்னால் அதில் தான் உங்கள் கவனம் இருக்கணும். முடியும் இதில் நீங்கள் கவனப்படுத்த வேண்டிய சில எப்படி சிலது அதிகமாக எக்ஸசிவாக கூட வந்தால் கூட வந்துட்டு போட்டோம், என்ன வேணாலும் வந்துட்டு போட்டோம். அது எக்ஸசிவாகவே இருந்தாலுமே நீங்கள் அதை ரெகுலேட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இதை ரெகுலேட் பண்ணணும்னு நினச்சோம்னா லைஃப் லாங்காக அது நீங்கள் போராடிட்டு தான் இருக்கணும். ஒரு காலமாக அது முடிவுக்கே வராது. ஆனால் நீங்கள் இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக விட்டுட்டிருந்ததுனால இதுக்கு நீங்கள் முழுசாக விட்டுட்டீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு நான் சரியாகலைன்னா என்னைக்கு ஆறு நாள் சரியாகிறோம். அது இல்லை அப்படின்னு இல்லை இல்லை ஆகும்பொழுது அப்புறம் கோபத்தில் வரும்போது பாடியும் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வரும்பொழுது அது கொஞ்சம் தணிகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். மனசில் உடனே போயிடும், பாடி லெவலில் வரும்பொழுது கூட கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். எல்லாம் ஒரே நாளில் முடிஞ்சு போயிடும். அதுக்காக தான் கொஞ்சம் நேரம் வரும்னு, இப்போ எவ்வளோதான் கோபேசம் பட்டாலும் ஒரு அரை மணி நேரத்தில் காணாமல் போயிடும். அது மனோநாஸ், அதில் என்னன்னு சொல்லி சொன்னால் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் சொல்லி மனசையே நாலாக பிரிக்கிறாங்க. நாலாக பிரிக்கும் பொழுது மனநாசம்னு சொல்லலாம். மொத்தத்தில் மனசுன்னு சொன்னால் மனசே இல்லை, நோ மைண்ட் ஸ்டேட்னு சொல்லி அப்படி நினச்சிடக்கூடாது. மனமே இல்லைன்னுட்டு ஒரு நிலை கிடையாது. மனோநாசங்கிறது அந்த மனசனுடைய லயம் வந்து நாசமாகிறது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு பொருளை பார்க்குறீங்க, ஒரு மரம் இருக்குது நம்ம கண் முன்னால், மரம் இருக்குது அது நம்ம கண்ணில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ நீங்கள் அந்த கண்ணை வேறு பக்கத்தில் திருப்பிட்டீங்கன்னு சொன்னால் அந்த மரத்தினுடைய காட்சி என்ன ஆகும், கண்ணிலிருந்து போயிடும். அது அதே மாதிரி ஒவ்வொன்றுமே நம்மளை விட்டு போயிட்டே இருக்கணும். அது அதில் எதிலையுமே நின்றுடக்கூடாது. அந்த மனம் அந்த காட்சி தெரிகிறதுக்கு பேர் லயம், அது மறைஞ்சி போகிறதுக்கு பேர் நான் அந்த காட்சி நாசமாயிதுன்னு இருக்கும். அதே மாதிரி மனசுமே வந்து எதையாவது ஒன்று பிடிச்சிக்கிறது மூலமாக தான் எதையுமே புரிஞ்சுக்கிட்டுறீங்க. இப்போ நம்ம வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறோன்னு சொன்னால் அந்த மகிழ்ச்சிங்கிறது கூட ஒரு லயம்தான். அதே மாதிரி நம்ம எதையாவது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலுமே இப்படி ஒருத்தர் வந்து உங்கள் நண்பரை பார்த்து நண்பர்னிட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க, இந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கூட ஒரு மனோலயம் தான். அப்புறம் அந்த அதிலேயே நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் ஒரே இதை நினச்சிக்கிட்டிங்கன்னா புதுசாக எதையுமே நினைக்க முடியாது. அப்போ வந்ததெல்லாம் மறைஞ்சிக்கிட்டே இருக்கணும், தோன்றுனதெல்லாம் மறைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து புதுசு புதுசாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பழசு இல்லைன்னா பழசு தேக்க பழசனுடைய ஒரு தேக்க நிலை ஏற்பட்டுரும். அப்போ பழசெல்லாம் வந்து போகிறதும் புதுசு வர்றதுங்கிற மாதிரி ஒரு ஆரோக்கியமான நிலையில் இருக்கிறது வந்து அந்த அந்த லயமும் நாசமும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கணும். அதுக்காக நாசமேன்னு சொன்னால் லயமே ஏற்படாமலும் போயிடக்கூடாது. லயமும் ஏற்படும், அந்த லயமும் கலையமும் செய்யணும். அப்படி அப்படின்னா தான் ஒரு ஆரோக்கியமான நல்லது. வெளிப்படுத்தணும் அந்த அகத்தையும் மீறி நம்ம வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறது சரியாயா? அதாவது இப்போ வந்து என்னங்கன்னா பயம் வந்துடுமோ, பயம் வந்தால் நல்லா இல்லையே, பயம் இல்லாமல் இருக்கணுங்கிறதெல்லாம் வந்து உங்களை சரி பண்ணுற வேலை அது. அதுவும் வேலை கிடையாது. இப்போ நோக்கம் என்னன்னு சொன்னால் ஒரு விஷயத்தை கேட்கணும், ஒரு கேள்வியை கேட்கணுங்கிறதான் செயல். அதை செயல்படுத்துறதுக்கு உங்களுக்கு தைரியம் குறைவாக இருக்குது. இப்போ தைரியம் இல்லையே, தைரியம் இல்லையே, தைரியம் வரத்தை வரவழைக்கணுமே நினச்சிங்கன்னு சொன்னால் உங்களை சரி பண்ணுற வேலையில் இறங்கிடுறீங்க. அது தைரியமே இல்லைனாலும் பரவாயில்ல, எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டேன்னு சொல்லி உங்களை நீங்கள் சுதந்திரமாக விட்டுருங்க. பயம் வந்தால் வந்துட்டு போட்டோம், தைரியம் இல்லாமல் போனால் போயிட்டு போட்டோம், அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோங்கிறத நீங்கள் அங்கே உங்களை சரி பண்ணணுங்கிற வேலை வேண்டாம். கேள்வி இந்த கேள்வி இருக்குது, இந்த கேள்வியை கேட்கணும்.
அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அதை இது பண்ணுங்க. ஆமாம், அது அது செயலை நீங்கள் இது பண்ணுறதுக்கு பண்ணுங்கள். சப்போஸ் இப்போ வந்து சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு கேட்குறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கலாம், கூச்சமாக இருக்கலாம். சிலவங்க பக்கத்தில் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு இதை கேளுன்னு கூட சொல்லுவாங்க. ஏதோ ஒரு வகையில் செயல் நடக்கணும். அப்போ உங்கள் கவனம் வந்து செயலை நடத்துறதுக்கு ஒரு மாற்று வழியை கூட நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்கிடலாம். அப்போ வந்து பயம் இல்லாமல் இப்போ இப்போ அவங்களுக்கு வந்து அப்போ ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறதுக்கு பயம் இல்லை பார்த்தீங்களா, ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறதுக்கு பயம் இல்லை. ஏதோ ஒரு வகையில் இந்த கேள்வி தான் முக்கியம். இந்த ஃப்ரெண்டும் நான் வந்து கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டுனு வச்சுக்கிடுங்க, அப்போ நீங்களே உங்களுக்கே கேட்குறதுக்கு தைரியம் வந்துடும். அப்போ அந்த தைரியத்தை அதுவே கொடுத்துரும். அது உங்களுக்கு என்னென்னு சொன்னால், நோக்கம் வந்து அந்த கேள்வி முக்கியமான கேள்வியாக இருந்ததுன்னு சொன்னால், அந்த முக்கியமான தன்மையை வந்து உங்களுக்கு தேவையான எனர்ஜி அதுவே கொண்டு வரும். அதான் நீங்கள் அதில் அடிக்ட் ஆகிடுறீங்க. கொஞ்சம் சந்தோஷத்தில் அடிக்ட் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் பிரச்சனைகளில் சந்திக்கிறதுக்கு கொஞ்சம் இப்போ வந்து சொல்ல போனான்னு சொன்னால், எல்லாருக்குமே வந்து ஸ்கூல் போகும் பொழுது சனி ஞாயிறு விளையாடிட்டு திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு எழும்புறதுக்கே எல்லா பிள்ளைகளும் அப்படி தான் தகராறு பண்ணோம். செவ்வாய்க்கிழமை ஓடுற ஓகே ஆயிரும், திங்கக்கிழமை எல்லா பிள்ளைகளும் தகராறு தான் பண்ணோம். ஏன்னா அன்னைக்கு ரெண்டு நாள் நல்லா விளையாடியிருக்கோம், திங்கக்கிழமை விளையாட முடியாது, ஒரு ரெஸ்ட்ரிக்டடாக லைஃபுக்கு தான் போய் ஆகணும். அப்போ எல்லா பிள்ளைகளுமே தகராறு தான் பண்ணும், அது இயற்கை தான். அது இல்லை, நீங்கள் அதை எதுனாலுமே நீங்கள் அதை ஒரி பண்ணாதுங்க. அந்த உங்களுடைய எமோஷன்ஸை நீங்கள் கண்டுக்கிட வேண்டாம், அது அப்படி தான் இருக்குன்னு எடுத்துருங்க. எல்லாருக்கும் வரக்கூடியதான் உங்களுக்கு வந்திருக்கு நீ சொல்லி எடுத்துக்கிடுங்க. இது அதனால் நீங்கள் உங்களுக்கு செயல் தான் முக்கியமொழிய எமோஷன் முக்கியமே இல்லை. செயலில் நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத மட்டும் கவனம் பண்ணிங்கன்னு சொன்னால் அதுக்கு எனர்ஜியும் அது கொண்டு வந்துடும். அது இப்போ அக பிரச்சனை நீங்கள் சொல்றதுனால அது எல்லாமே ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. நம்ம எதுவுமே பண்றது இல்ல, ஆனா நம்மளையே அறியாம வந்து நம்மளுக்குள்ள ஒரு பய உணர்வு ஒண்ணு இருக்கு. அந்த பய உணர்வு என்னன்றது ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணணுமா எப்படியா? இல்ல, நீங்க இருந்துட்டு போட்டேன்னு விட்டுருங்க, அவ்வளவுதான். ஆமா, விட்டுருங்க. அதெல்லாம் நீங்க சரி பண்ணவே வேண்டியதில்லை. உள்ள பய உணர்வு மட்டும்தான் இருக்கு, எல்லா உணர்வும் உள்ள இருக்கு. வந்து அந்த பய உணர்வு வந்து தடையா இருந்துச்சுன்னா அப்ப வந்து அந்த பய உணர்வு எதனால வருது? ஓ, இதனால வருதோ, இதை வந்து நம்ம காமிச்சிக்க கூடாது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணுமா? இல்லை, அது வண்டி இல்லை. இப்போ உங்களுக்கு அந்த உணர்வு பக்கத்திலேயே வந்து அது பாதிப்பு ஏற்படுற மாதிரி ஏற்படுத்தினாலுமே கூட நீங்கள் இதை ஒரு இஷ்யூ ஆக்க வேண்டாம். இந்த பயத்தை வந்து இஷ்யூ ஆக்க வேண்டாம். நீங்கள் செயல் தான் உங்களுக்கு இஷ்யூ இல்லையோ, பயம் வந்து இஷ்யூவே கிடையாது. அதனால் உங்கள் கவனம் செயலில் மட்டும்தான் இருக்கணும், பயத்திலையோ அது சம்மந்தப்பட்ட நெகட்டிவ் எமோஷன்ஸ்லேயோ இதிலேயே இருக்கக்கூடாது. அது அது உங்களை மீறி வருது, நீங்கள் கொண்டு வரல, அது அதுவாக வருது. அதுவாக வர்றதை வந்து அது போக்கில் அது இயற்கைன்ட்டு எடுத்துக்கிடுங்க. உங்கள் கவனம் அதில் இருக்கத்தான் செய்யும். இப்போ நீங்கள் வந்து பயத்தோடு ஒரு செயல்படுறதுக்கும் பயம் இல்லாமல் செயல்படுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பயம் இல்லாமல் செயல்படுமோ நல்லாவே செயல்படலாம். இப்போ உங்களுக்கு என்னென்னு சொன்னால் பயம் இல்லாமல் செயல்படுவோம், பயத்தோடு செயல்பட வேண்டாம்னு சொல்லி எல்லாம் கூட வரும். இப்போ உங்களுக்கு அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பயத்தை இஷ்யூ ஆக்கக்கூடாது. பயம் பயம் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி அதை இஷ்யூ ஆக்கக்கூடாது. செயலை எப்படி செய்யணுங்கிறதில் மட்டும் உங்கள் கவனத்தை செலுத்தினீங்கன்னு சொன்னால் அந்த அந்த எண்ணமே வந்து இந்த இதை அந்த இதை மாற்றி விட்டுருவோம், மாற்றி அமைச்சிடும். அது தேவையான எமோஷனாக மாற்றி கொடுத்துருவோம். அது சரி பண்ணிவிடும். இதை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அதை புரிஞ்சு உணர்வுன்றதும் தெரியல. இல்லை, சில நேரங்களில் நிமிட கணக்கிலே சில நேரங்களே சரியாக இருக்க வாய்ப்பு இருக்கு, நிமிடங்கள்லேயே சரியாக இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்லை, நீங்கள் எதோ வழிகளில் நீங்கள் போயிருப்பீங்க. இப்போ இந்த வழியிலையும் கொஞ்சம் போய் பாருங்கள், உங்களுக்கு வித்தியாசத்தை பாருங்கள். நீங்கள் வந்து உங்கள் எமோஷனை விட்டுருங்க, செயலை மட்டும் கவனத்தை எடுத்துவிடுங்க, செயலை மட்டும் கவனத்தை செலுத்துங்க. அப்படியே பழகி பாருங்கள். உங்களுக்கு இதில் இது இது தொந்தரவு பண்ணிச்சுனீங்கன்னா இதை நீங்கள் இப்போ தொந்தரவாக நீங்கள் எடுத்துக்கிடாதுங்க, அது இயற்கைன்னுட்டு எடுத்துக்கிடுங்க. உங்களுக்கு வரக்கூடிய நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாம் அது இயற்கையானது தான் நீட்டு சொல்லி எடுக்காங்க. அதுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ், நீங்கள் தான் அந்த எமோஷனை கொண்டுட்டீங்கன்னு எல்லாம் பொறுப்பு எடுக்காதுங்க. நீங்கள் கொண்டு வர வந்தீங்க, எந்த எமோஷனை நீங்களாக கொண்டு வந்தீங்க அதுவாக தானே வருது. அதனால் நீங்கள் கொண்டு வரல, அதனால் அதுக்கு நீங்கள் பொறுப்பு எடுக்காதுங்க.
செயல்படுத்தும் போது அது ரியாக்ஷனாக வெளிப்படுறது. அப்படி வெளிப்படும் போது ஐயோ அவங்க நம்மளை தப்பாக நினச்சிப்பாங்களோ அப்படின்ற மாதிரி புறத்தினர் ஒரு மாதிரி எண்ணம் வந்துச்சுன்னா அந்த இல்லை இப்போ புறத்தில் அவங்க தப்பாக நினைப்பாங்களோ என்னதுன்னு சொல்லி சொன்னால் அப்படி நினச்சா தானே நீங்கள் சூழ்நிலையை சரி பண்ண முடியும். அதனால் அதை எப்படி அவங்க சரியாக நினைக்கிற மாதிரி தான் நீங்கள் நடந்துவிடணும். அதனால் நீங்கள் உங்கள் செயல்களை நிர்வாகம் பண்ணுறதுக்கு என்ன உண்டோ அதை பண்ணுங்க. இல்லை இப்போ நீங்கள் எமோஷன் வந்தால் தப்பாக தான் நினைப்பாங்க. இப்போ நீங்கள் கோபம் இல்லை இப்போ நீங்கள் கோபம் வந்துடுது ஒருத்தர் மேலே கோபத்தை காட்டிட்டீங்க, கோபத்தை காட்டிட்டீங்கன்னு சொன்னால் அப்புறம் அவர் தப்பாக தான் நினைப்பார். அது நம்ம நடந்தோம், அதை ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். இப்போ நீங்கள் கோபம் வந்து வர்ற கோபத்தை நீங்கள் கோபம் இல்லாமல் இருக்கணும்னு நீட்டெல்லாம் முயற்சி பண்ண வேண்டாம். கோபம் வந்துட்டு அது இயற்கை. ரெண்டாவது என்னென்னு சொன்னால் முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதுன்னு எடுத்து விடுங்க. முடிஞ்சு போனது அதான் நான் கில்ட்டி ஃபீலிங்கே இருக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால உங்கள் மேலேயே தப்பு கூட இருக்கட்டும், அதனால நீங்கள் முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதாக எடுத்துவிடுங்க. கில்ட்டியெல்லாம் ஃபீல் பண்ணாதுங்க. அடுத்தாப்புல செயலை எப்படி சரி பண்ணுறதுங்கிறதுல பாருங்கள். அதுதான் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் சரி அந்த இதை பண்ணுறதுக்கு பாருங்கள். இல்லை ரியாக்ஷன் வரும், அது ரியாக்ஷன் வந்து ரியாக்ஷனாக வர்றதை பற்றி பிரச்சனைலாம் ஆக்ஷனாக மாறக்கூடாது. இப்போ உங்களுக்கு கோபம் வர்றது ஒரு ரியாக்ஷன். இந்த கோபத்தை நீங்கள் அடுத்தவங்க மேலே காட்டுனீங்கன்னு சொன்னால் ஆக்ஷனாக மாறிடுது. கோபம் வர்றது ரியாக்ஷன், ரியாக்ஷன் வர்றதில் பற்றி பிரச்சனை இல்லை. அதை நீங்கள் அடுத்தவங்க மேலே ஆக்ஷனாக வந்து திட்டுறீங்க, அடிக்கி ஏதாவது ஒன்று பண்ணுறீங்கிற மாதிரி இருந்துன்னு சொன்னால் செயலாக மாறி இருக்கும்போது இந்த செயலில் வந்து நிதானத்தை பண்ணிக்க, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறதுல ஒரு நிதானத்தை கொண்டு வந்திருக்கேன். நிதானம் இருந்தால் போதும், வேறு ஒன்றும் இல்லை. சரி, நம்ம நிறைவு பண்ணிடுறோம். என்னமோ அடுத்த அவ்வளோ கண்டிப்பாக பண்ணோம், மணி 1:30 ஆச்சு. சரிங்க சார்.